हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा अन्दसूनो राधिगां च भावयन्तं सदा हृदि सन्देहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदं कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनं ज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरळीधरं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमघं वन्दे परमानन्दमाधवं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वविघ्नस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषाम् धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तावत्रयोन्मूलनं श्रीमद्भागवते मघामुनिकृते किं वा परैश्वरः सद्यो हृद्यवरुध्यते कृतिभिः श्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्घटितं फलं सुखमुखादभृतद्रवसंयुतं पिबतभागवतं रसमालयं कुरगो रसिकाबुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरगकातराजुगावे पुत्रेति तन्मयतया तरवोऽपि नेतुः तं सर्वभूतहृदयं निमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिथितिरिषतां तमोन्धं संसारिणां करुणयाघपुराणुश् गुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरञ्जैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च

ஸ்ரீமத் பாகவதம் பாகவதத்திலையும் தசமஸ்கந்தத்தில் பகவானுடைய அத்தமான லீலைகளை ஸ்மரிச்சுட்டே வந்தோம் பகவான் பகவானுடைய லீலைகள் கோகுலத்தில் நடந்த லீலைகள் கோகுல பிருந்தாவன லீலைகள் மதுரா லீலைகள் மதுரா துவாரகா லீலைகள் ஹஸ்தினா துவாரகா அஸ்தினாபுர லீலைகள் அப்படின்னு மூணு விதமா பகவானுடைய லீலைகளை பிரிக்கலாம் எல்லாம் பால லீலைகள் எல்லாம் பிருந்தாவனத்திலேயே நடந்தது பிருந்தாவனத்திலேருந்து அக்ரூரர் பகவானை அழைச்சுன்னு வரார் மதுரைக்கு அழைச்சின்னு வரார் கம்சவதம் கோலையா பீட்டம் மல்லர்களுடைய வதம் எல்லாம் மதுரையில தான் பகவான் பண்றார் அதுக்கப்புறமா மதுரையில ஜராசந்தனை பதினேழு முறை ஜெயிக்கிறார் பதினெட்டாவது உர பெரிய மிளேச்ச சைன்யத்தோட வரான் அப்படிங்கிறதுனால துவாரகைக்கு குடி பெயர்றார் தன்னுடைய ஒரு ஆச்சரியமான திவ்ய சக்தியினால ஜென்ம கர்மச்சமே திவ்யம் என்று பகவானுடைய திவ்யமானே மாய்க்கு அப்பாற்பட்டதானே பகவான் பரம புருஷனா இருக்கிறதுனால ஆச்சரியமான தன்னுடைய சக்தியினால பகவான் தம் அதுபுதம் பாலகம் என்று சொல்றோம் தம் அுத்தம் தம் அத்புத்தம் தம் அற்புதம் என்று அன்மையப்படுத்திகிட்டே போனால் பகவான் அவதாரம் பண்ணினது ராத்திரி காராகிரகத்துல காராகிரகத்துல அவதாரம் பண்ணினார் அது தமத்புத்தம் அத்தம் அதுக்கு அடுத்தபடியாக கை விலங்கு கால் விலங்கு விடுறது அத்தம் வசுதேவர் குழந்தையை எடுத்துன்னு போறார் ஆதிசேஷன் கொடைபிடிக்கிறார் யமுன வழி விடுறது அத்தம் உலகமே தூங்குறது அத்புதம் அங்கே ஒரு குழந்தை பொன் குழந்தை பிறந்திருக்கு அந்த பொன் குழந்தை இங்கே எடுத்துன்னு வரார் அத்புதம் பூத்தனைக்கு மோட்சம் கொடுக்கிறார் அத்புதம் சகடாசுர பஞ்சனன் மோ அப்படி பண்றார் அதுவும் அத்புதம் திருணாவர்தன வதம் பண்றார் அதுபோல வாயில அள்ளி போட்டு திரிபுவனத்தையும் தன்னுடைய வாய்க்குள்ளேயே காட்டுறார் அத்புதம் அத்தம் அப்படின்னா தாமோதர தாமோதரில அத்தம் அதுபோல காளியன் மேல நர்த்தனம் பண்றார் அத்புதம் கோவர்தனகிரியை கொடைபிடிக்கிறார் அற்புதம் அகாசுர பகாசுர வதம் அத்தம் மோகன பிரம்ம மோகனம் அத்தம் அப்படி எல்லாமே அத்புதம் அத்தம் அற்புதம் அப்படின்னா பகவான் அழகா கோபிகளோட ராச கிரீட பண்றார் அத்தம் எதுவும் மனசுனால கூட நினைச்சு பார்க்க முடியாது கோவர்தனகிரி லீலை பண்ணும் பொழுது பகவான் அதுபோல பகவான் அபி ஹி அப்படிங்கிற ராசகிரீட ஆரம்பிக்கும் பொழுதே இப்படி ஒவ்வொன்றும் பகவான் பகவானாவே இருந்து செய்யற லீலைகளா இருக்கும் பொழுது ஆச்சரியமான லீலைகள் குரு புத்திரனை கொண்டு வரார் கம்சனை தற்றார் எல்லாம் அத்புத்தம் அத்தம் அப்படின்னு பகவானுடைய இப்படி தம் அத்தம் அப்படிங்கிறது எது வரைக்கும் அப்படின்னா பகவான் கடைசி சமயத்துல மகாபாரத யுத்தமே நடத்துறார் யுத்தத்துல பகவத்கீதையே உபதேசம் பண்றார் மகாபாரத யுத்தத்தை தானே நடத்துறார் இப்படி பகவானுடைய தம் அதுபுதம் தம் அற்புதம் அப்படின்னா அந்த அத்தமான லீலைகள் எத்தகையது அப்படின்னா கடைசி வரைக்கும் மகாபாரத யுத்தம் பின்னாடி துவாரகையை நிர்மாணம் பண்ணினாரே அதுவும் அத்தம் அதுபோல தன்னுடைய அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு கோலோகத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணும் பொழுது தன்னுடைய சரீரத்தை யாருக்கும் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் கூட பகவான் எங்க போனாருன்னு தெரியல முழிக்கிறா எல்லாரும் திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் ஸ்ரீபத் பாகவதாருணம் பாகவதத்துக்குள்ளே தடி சௌதாமனியதா என்னும் மின்னல் போல பிரவேசிச்சு விட்டாருங்கிறார் உத்தவன் யாருக்கும் பகவானுடைய கத்தி என்னன்னு தெரியல அவளாலேயே புரிஞ்சிக்க முடியல அவளாலயே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா சாதாரண மனிதர்களால புரிந்து கொள்ள முடியுமா அத்தம் அத்தம் கடைசியில உத்தவனுக்கு உபதேசம் பண்ணினார் இப்ப பகவானுடைய எல்லா லீலைகளுமே அத்தம் அத்தம் அப்படின்னா மாயைக்கு அப்பாற்பட்டது கேட்டா போ கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கிருஷ்ணம் கிருஷ்ணம்பனியில லீல ஒரு லீல கூட நம்மளால பண்ண முடியாது ராமர் பண்ணினது நம்மளால பண்ண முடியுமான்னா அதுவும் முடியாது ராமர் பண்ணினா மாதிரி சத்தியத்துல இருக்கிறது அப்படிங்கிறது யாராலையும் பண்ண முடியாது இல்லையா அது போல பகவானுடைய அவதாரம் அப்படிங்கிறது எல்லாமே ஜென்ம கருமச்சமே திவ்யம் வந்து மாயைக்கு அப்பாற்பட்டது அதை கேட்டுண்டே அதை ஸ்மரிச்சுண்டே பகவான் மாயைக்கு அப்பாற்பட்ட அத்தியட்சகனான பகவான் நமக்காக மாய வழியா இறங்கி வந்து நம்மளை கரையேத்துறான் அப்படிங்கிறத யாரு தெரிஞ்சுக்கிறானோ இது லீலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு தெக்துவாதேகம் புனர்ஜென்ம அவன் திருப்பி நயேதி அவன் திருப்பி புனர்ஜென்ம நயேத்தி அவன் திரும்பி புறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றார் அப்பேற்பட்ட பகவானுடைய அவதாரங்கள் அநேகத்துல கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் பகவான் பகவானா இருந்து பண்ணினேன் லீலைகள் அப்ப ஜராசந்தனை பதினேழு துறை ஓட விட்டும் பதினெட்டாவது துறை ஜராசந்தன் வரான் அந்த ஜராசந்தனை போக்கு காட்டி பகவான் சமுத்திரத்துல குதிச்சு துவாரகைக்குள்ள பிரவேசிச்சு விட்டான் ஜராசந்தன் மலையை கொளுத்தி விட்டு போயிட்டான் பிரவர்சனம் பிரவர்சனகிரி அப்படின்னு சொல்றார் பிரவர்சனகிரி நாள் வருஷம் பூரா மழை பெய்யுமா அங்க அந்த பிரவர்சன கிரியை குளுத்தி விட்டு போயிட்டான் பகவான் போயிட்டான் பகவான் பல்ராமண்ணாவும் காட்டுத்தீழ அழிஞ்சு போயிட்டார்கள் அப்படின்னு நினைச்சுட்டு போயிட்டான் இப்படி பகவான் துவாரகையை நிர்மாணம் பண்ணி பகவான் எல்லாரையும் அங்க குடியேத்தினான் தன்னுடைய யோகமாயினால குடியேத்தினான் தம் அத்தம் அடுத்தது பகவான் மகாலட்சுமி தாயார திருக்கல்யாணம் பண்ணிக்க போறான் அத்தம் அந்த கல்யாணத்து திருக்கல்யாணத்தை சொல்லும் பொழுது பல்ராமண்ணாவுக்கு ஆனர்த்தாதி ஆனர்த்த தேசத்தினுடைய ராஜா ரெய்வதன் தன்னுடைய பெண்ணான ரேவதியை கொடுத்தான் கொடுத்தான்திபதி ஸ்ரீமான் ரைவதோ ரேவதிம் சுதாம் பிரம்மணா சோதித பிராதாத் பலயோதிதம் பலா புரோதிதம் பல்ராமண்ணாவுக்கு கொடுத்தான் பிரம்மா பிரம்மணா சோதிதா பிரம்மாவனால் தூண்டப்பட்டு பகவான் அபி கோவிந்தா உபயேமே குருவக்பீம்மகசுதாம்வரே சாட்சாதுகாலியா இருக்கக்கூடியவளானே தாயாரே ஸ்வயம்பரத்துல பகவான் கல்யாணம் பண்ணிட்டான் பிரமத்திய பிரமத்தியதரசாரியா சால்வாதீன் சைத்ய ப ப்சகான சைத்தியர்கள் சால்வன் முதலிய ராஜாக்கள் ஜராசந்தன் இவர்கள் எல்லாம் பகவான் பிரமத்திய கலக்கினான் பஷ்யதாம் சர்வ லோகானாம் தார்க்ஷ புத்திரகா சுதாமிவன் இப்படி கருணன் சர்வ தேவர்களும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அமிர்தத்தை அமிர்த கலசத்தை கொண்டு வந்தாரோ அது போல பகவான் தாயார கொண்டு வந்தான் அப்படின்னு கதையை முடிச்சுட்டார் இவ்வளவு நேரம் கதை நல்லா ருச்சியா கேட்டு இருந்தான் பரிஷித்து கதை கேட்கறதுக்குன்னே பிறந்தவன் உலகத்துல யார் யார் எதுக்கு பிறக்கிறாளோ தெரியாது பரிஷித்து கதை கேட்கறதுக்குன்னே பிறந்திருக்கான் அதனால அவன் அவன் அவ்வளவு ஈஸியா பரிசு ஒத்துப்பான இவா இவர் இப்படி சுருக்கமா முடிச்சுட்டார் அப்படிங்கிறது பரிசீத்துக்கு தாங்கல அதனால பரிசீத்து சொல்றான் இது என்னால ஒத்துக்க முடியாது சுவாமி நிவர்த்தத ரிஷை உபகீயமானகான் நிவர்த்தத ரிஷயர் உபகீயமானாத்து பவஉஷதாத்து ஸ்ரோத்ர மனோபிராமாத்து உத்தம ஸ்லோக குணானுவாதிரேத வினா பசுக்னாத் முதல் அத்தியாயமே சொல்லிருக்கோம் பரிசித்தே சொல்றார் நிவர்த்த தரிசை உபகீயமான சர்வவிதமான ஆசைகளும் விட்டு போயிடுச்சு அவர்கள் உட்கார்ந்து பாடி சுகாச்சாரியால போல ஏழு நாள் பாடிக்கார் நிர்கிரந்தா நந்தாருமே குருவந்தி அகை துகீம் பக்தி குணோஹரி என்று சொன்னார் அதனால நான் எத்தகையவன் அப்படின்னா பரினிஷ்டிதோபி நைர்குண்ய உத்தம சுலோக லீலையா கிரகிதேத்தா ராஜரிஷே ஆக்கியான ஐயோ நிர்குண பிரம்மகத்துல பரமாகாசத்துல லைச்சிருந்த சுகபிரம்மாகிய நான் ஏழு நாள் உட்கார்ந்து இந்த கரையில உனக்கு கதையை சொல்லிட்டு இருக்கேனடா அப்படி அப்பேற்பட்ட மகத்துக்களுடைய சித்தத்தை கிருஷ்ணன் ஆகர்ஷிச்சுடுவான் அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய பெருமை அப்போ மகத்துகளாலேயே பரமஹம்சர்களாலேயே ஞானிகளாலேயே உபகீயமானாத்து பவௌஷதாத்து இந்த சம்சாரமாகிய துக்கத்துக்கு மருந்தா இருப்பவன் வியாதிக்கு மருந்தா இருப்பவன் பவௌஷதாத்து சரி சார் இதெல்லாம் இருக்கட்டும் என் உங்களுக்கு எப்படி இருக்கணும் எனக்கு ரொம்ப ஆனந்தமா மனோபிராமாத்து இப்படி மூணு நிலையில ஞானிகள் பாடக்கூடியதாகவும் சம்சாரிகளை கரையேற்றக்கூடியதாகவும் நம்மளுடைய காதுகளுக்கு மிகவும் இனிமையாகவும் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய கதைகள் கப்புமான் உத்தம ஸ்லோக குணானுவாதநாத் அது என்னன்னா உத்தம சுலோக குணானுவாதநாத் உத்தம ஸ்லோகனான கண்ணனுடைய குணானுவாதத்திலிருந்து கப்புமான் வீரஜியத்தை எந்த ஒரு மனிதன்தான் விலகுவான் ஓய்வு பெறுவான் வினா பசுகுநாத் பசுவ கொண்ட பாபம் செய்தவனா ஒழிய அவனுடைய கிருஷ்ணகதை போதும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படாது எனக்கு எப்பேற்பட்ட எனக்கு என்னுடைய நிலை என்ன இது உலகத்துக்கு உலகத்துக்கு நிவிற்த்த தரிசை உபகியமானாத்து பபௌஷதாத்து ஸ்ரோத்திர மனோபிராமாத்து உத்தம ஸ்லோக குணானவாதனாத்து கப்புமான் வினா பசுக்குநாதுங்கிறது உலகத்துக்கு எனக்கு என்ன அப்படின்னா பிதா மகாமே சமரே அமரஞ்சயி தேவிரதா தியாதி ரைஸ்திமிங்கிலை துரத்யம் கௌரவ சைன்யசாக தரன் வச்சபதம் எந்த கண்ணனுடைய ஒரு சகாயத்தினாலே என்னுடைய பிதாமகமே சமரே அமரஞ்சயை யாரு அப்படின்னா தேவவிரதாத் தேவவிரதாத் தியாதிமிங்கிலை அத்திரத்தை தேவவிரா பீஷ்மர் பீஷ்மரை போன்ற பெரிய திமிங்கிலங்கள் இருக்கக்கூடியதான மகாபாரத யுத்தமாகிய கடல் அதம்ளவா அதை வந்து ஒரு மாட்டினுடைய குளம்படி போல தாண்டினாரோ யாருடைய சகாயத்தினால பிதா மகாமே சமரே அமரஞ்சயை தேவவிரதாத்யாதி விரதாத்யாதி ரதை கௌரவ சைன்ய கௌரவ சைன்யசாகரம் துரத்தியம் தாண்ட முடியாததான கௌரவ சைன்ய சாகரம் கௌரவர்களுடைய சைன்யமாகிய சாகரத்தை யாருடைய கிரு கிருப்பையினால எங்க தாத்தா தாண்டினாரோ அர்ஜுனன் தாண்டினாரோ அப்பேற்பட்ட அவனுடைய கதையை நான் எப்படி விட முடியும் அதனால எனக்கு உலகத்துக்கு எப்படி உலகத்துக்கு நான் சொல்லிட்டேன் நிவிற்த்த தரிசைகி உபகீயமானாது பவௌஷதாத்து ஸ்ரோத்திர மனோபிராமாது க உத்தம ஸ்லோக குணானுவாதனாத்து புமான் விரஜே பசு குணாத்து உலகத்து எனக்கு என்ன எங்க எங்க குடும்பத்துக்கு என்ன அப்படின்னா துரத்தியம் கௌரவ சைன்ய சாகரம் தாண்ட முடியாததான அந்த சைன்ய சாகரத்தை அந்த சாகரத்துல எதெல்லாம் இருந்தது அப்படின்னா சமரே அமரஞ்சயி வேதவிரதாத்தியாதி ரதைஹி திமிங்கிலைகி தேவ தேவவிரதன் முதக்கொண்டு வேதவிரதன் இருக்கு தேவபிரதனாகிய பீஷ்ம பிதாமுகர் முதற்கொண்டு இருக்கக்கூடியதானே அந்த திமிங்கிலங்கள் இருக்கக்கூடியதானே இந்த கௌரவ சாகரம் அத குளம் பசுமாட்டனுடைய குளம்படி போல கிருஷ்ணன் தாண்ட பண்ணினான் கிருத்வா தரன் வத்ச பதம்ஸ்மை எத்லவாகாம் திரௌணியஸ்திர விப்புலுஷ்டமிதம் மதங்கம் சந்தா அனபீஜம் குரு பாண்டவானாம் திரௌண்யஸ்திர விப்புலுஷ்டமிதம் என்னுடைய கதை என்ன அப்படின்னா என்னுடைய கதை நான் ஆள் போயிட்டேன் எங்க அம்மா வயத்துல இருக்கும் பொழுது எனக்கு பிரம்மாஸ்திரத்தை போட்டு என்னை ஒழிச்சுட்டான் திரௌ உண்யஸ்திர விப்புலுஷ்டமிதம் மதங்கம் மதங்கம் என்னுடைய அங்கமானது போயிடுது விப்புலுஷ்டமிதம் உழுகியே போயிடுத்து இதில் திரௌணிய துரோணனுடைய அஸ்திரத்துல திரௌணியனுடைய திரௌ உண்ணஸ்திர விப்புலுஷ்டமிதம் மதங்கம் நான் யாருன்னா சந்தா நபீஜம் குரு பாண்டவானாம் பாண்டவர்களுடைய குலத்துக்கு ஒரே ஒரு வெதை கடைசி வெதை நான் தான் ஜுகோப குக்ஷிம் கத சரணம் கதாயாக எங்க அம்மாவுடைய வயத்தை புடிச்சுன்னு எங்க அம்மா போயி எந்த பகவான சரணாகதி பண்ணினாலோ அந்த பகவான் அந்த சக்கரத்தை ஆத்த சக்கரஹா ஜுகோப குட்சிம் கத குட்சிங் கதகா என்னோட சேர்ந்து வயத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான் பகவான் சக்கரத்தை கையில் எடுத்துன்னு நுழைஞ்சிட்டான் ஆத்த சக்கரஹா கதகா குக்ஷிம் குட்சியினுடைய வயத்துக்குள்ள நுழைஞ்சுட்டான் மாத்துஸ்டேமே சரணங்கதாயாக எங்க அம்மா சரணம் அடைந்ததுனால அப்பதனால எனக்கு மூணு முதல்ல பொது உலகத்துக்கு கிருஷ்ணனுடைய கதைகள் நிவிற்த்த தரிசை உபகியமானாத்து பபௌஷதாத்து க உத்தம புமான் குணானுபாதனாதுமான் வினா இதுங்கிறது பொது என்னுடைய குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டா துரத்தையும் கௌரவ சாகரம் தாண்ட முடியாது தான அந்த சாகரத்தை எந்த பகவானுடைய கிருப்பையினாலே எங்க தாத்தா அர்ஜுனன் தாண்டினாலோ பாண்டவர்கள்லாம் தாண்டினார்களோ அது மட்டும் இல்ல என்னுடைய என்னை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில் நான் ஆள் போயே போயிட்டேன் போயே போனவன காப்பாத்திட்டான் பகவான் அப்படிங்கும் பொழுது எனக்கு தானே வந்து அந்த கிருஷ்ணகதை கேட்கறதுல அப்படி ஒரு அப்ப இந்த சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் அப்படிங்கறது என்ன காப்பாத்தி கொடுத்ததே கதை கேட்கறதுக்கு சுவாமி நீங்க என்ன கதை கேட்கறதுக்காக தான் இந்த நீங்களே கதை சொல்றதுக்காக தான் வந்திருக்க அப்படி ஒரு கிருப்பையை என் மேல கொட்டின்னு உட்கார்ந்துட்டு இப்ப கிருஷ்ணனுடைய கதைய நீங்கள் சுருக்கிவிட்ட அதுவும் பகவான் ஆச்சரியமா யுத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கான் பிரமத்திய தரசா ராஜ்யாதினு சைத்திய பக்ஷகான் அப்படின்னு சொல்றேன் பொதுவாவே ராஜாக்களுக்கெல்லாம் யுத்தத்தை கேட்கறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு எப்படி கொண்டு வந்தான் எப்படி தன்னுடைய வீரத்தை எப்படி காட்டினான் எப்படி எதிரிகளை கலக்கினான் அப்படிங்கிறது அவர்களுக்கு வீரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குணமா இருக்கிறதுனால அஞ்சானஞ்சம் படைத்தவர்களா இருக்கிறதுனால அப்பேற்பட்ட மகாவீரனான பரிட்சித்து அதை தெரிஞ்சுக்கணும் என்று ஆசைப்படுறார் அதனால அவருக்கு ஒரு குஷி அதை கேட்கணும் அதை கம்மியா சொல்லிட்டார் சுருக்கமா சொல்லிட்டார் அப்படிங்கறதுனால ஒரு வருத்தம் அதனால இந்த இடத்துல ராஜா பரீட்சித்து சொல்றார் பகவான் ராட்சசேன விதானேன உபயேமே இதிஸ்ருதம் பகவன் சோத்துமிச்சாமி கிருஷ்ண சாமி தேஜசா எதாம் மாகதீன் ஜி கனாஹரத்து மாத்வீர் கோனு திருத்திருத்தோ நித்தியநூத்தன கதை எவனுக்கு போர்வன்னு தோணும் கிருஷ்ணகா புண்ணிய புண்ணியத்தை கொடுக்க கூடியது புண்ணியம் யாருக்கு வேணும் மாத்கி லோகமலாபகாக மாத்வீகி ரொம்ப ஸ்வீட்டு லோகமலாபகாக லோகத்தினுடைய பாப்பங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது அப்பேற்பட்ட கிருஷ்ணகை கோணு திருப்தியேத திருப்தேதா எவன் கதைகெட்டு போதும்னு சொல்லுவான் ஸ்ருதக்ஞோ நித்திய நூத்தனஹா யாரும் தன் கேட்கிறானோ அவனுக்கு நித்ய நூத்தனமா ருச்சிரம் நவம் நவம் என்று ஹிருதயத்துல புங்கானு புங்கமாக இப்படி பாவங்களை கிளப்பி பகவான் இடத்துல ஒரு பிரேமை ஏற்படுத்தக்கூடிய அந்த கதைகளை எவன் போதும்னு சொல்லுவோம் அதனாலே பகவன்மிச்சாமி கிருஷ்ணஸ்ய அமித தேஜசகா தேற்பட்ட அமிர்தமான தேஜஸ் உடையவான எல்லையில்லாத தேஜஸ் உடையவனான கண்ணனுடைய இந்த லீலைகளை எனக்கு கேட்கணும் பகவன் பீஷ்மகசுதாம் ருக்மிணி ருச்சிரானனாம் ராட்சசேன விதானேன உபயேமே ஸ்ருதம் பகவான் ராட்சத விதானத்தினால கொண்டு வந்தானே பகவான் கன்யாம் உபாஹரத்து அவர்கள் அபகரிச்சின்னு வந்தானே எப்படி அப்படின்னா யதா மாகத மாகதால்வாதீன் மகதரா நாட்டு ராஜனான ஜராசந்தன் பார்த்துட்டு இருக்கும் பொழுது சால்வன் பார்த்துட்டு இருக்கும் பொழுது சைத்தியர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது சேதி நாட்டு இளவரசனான சிசுபாலன் தான் மாப்பிளேன்னு உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவளுக்கு நிச்சய புக்கியப்பட்டவளான அந்த குழந்தை மாத்திராம் ருக்மிணி ஸ்வயம்பரே சாட்சாத் மகாலட்சுமியா இருக்கக்கூடியவளான தாயாரே கொண்டு வந்தானே பிரம்மன் கிருஷ்ணகதா புண்ணியா மாத்வி லோகமலாபகாகா கோண திருப்தேதிருண்டகா சிறுதக் நித்திய நூத்தனாக இப்படி கேட்ட உடனே கேட்கணுங்கிறதுக்காக தான் அவர் குறைச்சு சொல்றார் இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லலாமே அப்படின்னு ஆசையா கேட்கிறவாளி சொல்லலாம் வாட்ச வாட்ச பாக்குறவாளு எப்படி சொல்ல முடியும் அதனால ஸ்ரீ சுகவு வாஜே அதனால இவனுக்கு கதை கதை கேட்கறதுல இருக்கக்கூடிய ஆர்வம் தெரிஞ்சு நட்டா பரிட்சித்து சாட்சி கதை கேட்டு மோட்சத்தை அடைய அடையிறது யாரு சாட்சின்னா பரிஷித்து சாட்சி அதனால ஸ்ரீ சுகவு வாஜ் சுகர் குஷி வந்து தானே நான் இருக்கேன் உனக்கு கதை சொல்றதுக்காக தானேப்பா நான் இருக்கேன் அதுதானே என் வேலை அதனால நான் சொல்றேன் அதனால சொல்றார் ஸ்ரீ சுகவ்வாச்சே அதை ஆரம்பிக்கிறார் ராஜா சீ கோ நாம விதர்பாதிபதிர் மகான் தசிய பஞ்சாபவன் புத்திராக கன்னியை கா சவரான விதர்ப தேசம் அப்படிங்கிற தேசத்துல ஒரு மகாத்மா இருந்தார் சுகருடைய வாயினாலே மகாத்மா அப்படின்னு பீஷ்மகர் அப்படிங்கிற ராஜாவை சொல்றார் சாட்சாது மகாலட்சுமி தாயாரே பிள்ளையா பொண்ணா பிறந்திருக்கா ராஜா சீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதி மகான் தசிய பஞ்சா பவன் புத்திராக கன்னியை அஞ்சு பிள்ளைகள் ஒரே ஒரு பொன் குழந்தை வரான அழகான முகத்தை உடையவள் மகாலட்சுமி தாயாரே அவதாரம் பண்ணியிருக்கா ருக்மி அக்ரஜோ ருக்மரதோ ருக்ம பாகுரந்தரஹா ருக்மகேசோ ருக்மமாலி ருக்மின் ஏசாம் சுவசாசதி எல்லாம் ருக்கு ருக்குன்னே பேர் வச்சிருக்கான் ருக்குன்னா தங்கம்னு அர்த்தம் எல்லா பிள்ளைக்கும் தங்கம் தங்கம்னு பேர் வச்சிருக்கான் ஆனா எல்லாம் இரும்பா இருக்கு ருக்மி அக்ரஜோ இதுல மூத்தவன் வந்து ருக்மி ருக்மரதா அடுத்தது ருக்மரதன் ருக்ம பாகு ருக்ம கேசஹா ருக்ம மாலி இதுக்கு மேல ஒரே ஒரு பொன் குழந்தை ருக்மிண் ஏஷாம் சசா சதி ஒரே ஒரு பொன் குழந்தை இந்த ஐந்து குழந்தைகளும் யாரு அப்படின்னா ஐந்து இந்திரியங்கள் ஒரு ஜீவனை பகவானிடத்துல போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜீவனை போகாதேன்னு இந்திரியங்கள் சம்சாரத்துல தள்றது அது ஐந்து சகோதரர்களாக இங்கு காட்டப்படுறது ருக்மியக்ரஜோ ருக்மரதோ ருக்மபாகுரந்தர ருக்மகேசோ ருக்மமாலி ருக்மணியேஷாம் இதுல ருக்மி ரொம்ப முரடன் ரொம்ப முரடன் முரடன் மட்டும் இல்ல முட்டாள் அதனால ருக்மியக்ரஜோ முரடனா சில பேர் முரடனா இருப்பான் இருந்தாலும் கோபம் வந்தா முரடனா இருப்பான் முட்டாள் முரடனா என்ன ஆக முடியும் அதனால அவன் எப்பொழுதுமே அவனுக்கு அவன் 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 பாகவதம் பூரா அவன் முட்டாளாவே இருக்கான் கடைசியில தேவையில்லாம வம்புழுத்து பல்ராமண்ணா கையினால அடி வாங்கி சாகிறான் இந்த ருக்மி அக்ரஜோ ருக்மரதோ இந்த தான் முதல்ல இவனை காப்பாத்தினார் இந்த கல்யாணத்திலேயே ருக்மிணி கல்யாணத்திலேயே ருக்மி போயிருப்பான் பகவான் கையினால கொலை பண்ணப்பட்டிருப்பான் வதமாயிருக்கும் பல்ராமண்ணா தான் மச்சின கொல்லக்கூடாதுன்னு தப்ப விடுறார் பின்னாடி கடைசியில அவரே போய் வம்புழுத்து அவர் அவர் கையினால மண்டை உடைஞ்சு சாகிறான் ருக்மி அதனாலேயே அவன் முரடு அசடு முட்டா ருக்மியக்ரஜோ ருக்மரதோ ருக்மபாகுரனந்தரேசோ ருமமாதிஷாம் சோபச்ருத்யமுகுந்தவீரியகா இந்த ருக்மிக்குதான் அவன் செட் எல்லாமே பக்கா செட்டு எல்லாம் ஒரு கோஷ்டி இவனுடைய எல்லாமே சிசுபாலன் தந்தபக்திரன் சால்வன் அது மாதிரி ஜராசந்தன் எல்லாமே குண்டர்கள் மகாக்கலர்கள் தர்மத்துல ஒரு நாள் நடக்க மாட்டார்கள் அதனால ஒரு செட்டு வாழலாம் சோப்ருத்ய முகுந்த ரூப வீரிய குணாஸ்ரீயா திருகாகதைஹி கீயமான தம்மேனே சதுசம்பதினா குட்டி ரொம்ப சமத்து மகாசுட்டி நாரதர் ஆத்துக்கு வருவார் தும்புரு ஆத்துக்கு வருவார் தேவலர் ஆத்துக்கு வருவார் நிறைய எல்லாம் வருவா எல்லாரும் பகவான் வந்தா பகவானுடைய லீலைகளை சொல்லுவா பகவான் கோவர்தனகிரியை கொடை பிடிச்ச லீலையிலேந்து ஆரம்பிச்சு காளிய நர்தனம் பண்ண லீலைகள் பகவான் இப்ப துவாரகையில கொடி கட்டி பறக்கிறான் லக்ஷ்மி காந்தனா இருக்கான் அப்படிங்கிறத சொல்லுவா நாரதர் சொல்றதையும் சொல்லிவிட்டு அம்மானி மகாலட்சுமி மாதிரி இருக்கமா உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு கண்ண ஞாபகம்தான் வருது அப்படின்னு சொல்லுவார் அதனால சோபஸ்ருத்திய ரூப ரூபவீரிய குணாஸ்ரயா பகவானுடைய ரூபம் வீரியம் இதெல்லாம் கேட்டு 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 ஸ்ருத்வா குணானு புவன சுந்தரா அப்படின்னு பின்னாடி சொல்ல போறாள் இல்லையா பாகவதால கேட்டு கேட்டு ஹிருதயம் ருக்மணியினுடைய ஹிருதயம் இடத்துல பேட்டு சோபஸ்ருத்திய முகுந்தசிய ரூப வீரிய குணாசிரயா தம் மேனே கிரி கம்து சம்பதி கிர பாடக்கூடியவர்கள் யாரு பாகவதா தான் பாகவதா தானே பகவான பாடுவா கிருகாகதை கீயமானாகா தம்மேனே சதுர்சம்பதிம் தனக்கு ஏத்த கணவன் பகவான் தான் அப்படின்னு ருக்மிணி பிராட்டி இப்ப மகாலட்சுமி தாயாராலதான் அப்படி நினைக்க முடியும் இல்லையா ரமாமுகுந்தம் நிரபேட்சம் அதே அதேதான் இங்க சொல்றார் கிருகாகதை கீயமான சதிருஷம் பத்தி இந்த பாகவதெல்லாம் இங்க இங்க ராதா கல்யாணம் முடிஞ்சோடனே நேர இங்க இருந்து துவார இங்கி போவான் தாம் புத்தி லட்சணிய ரூபசீல குணாஸ்ரயாம் அங்க போயிட்டு கண்ணனை பார்த்து கண்ணா நாங்க எங்க போயிருந்தோம் தெரியுமா நாங்க இப்பதான் பீஷ்மகராத்து ராதா கல்யாணத்தை நடத்திட்டு வருவோம் அங்க என்ன விசேஷம் அப்படின்னா ருக்மிணி குட்டி மாலை தொடுத்தாள் ருக்மிணி குட்டி வீச வீண வாசிச்சா ருக்மிணி குட்டி தான் உனக்கு மாலை போட்டா அப்படின்னு ருக்மிணியினுடைய அந்த அத்தனை அழகு அவளுடைய குணம் அவளுடைய பணிவு அவளுடைய சுட்டித்தனம் ஞானம் எல்லாத்தையும் பகவானிடத்துல சொல்லுவார்கள் தாம் புத்தி லக்ஷண உதாரியன் ரூபசீல குணாஸ்ரயாம் கிருஷ்ண சதுசிம்பியாம் சமுத்வோடும் மனோததே பகவான் என்ன நினைச்சுட்டு இருக்கான் கல்யாணம் பண்ணினா தாயார் தான் பண்ணிக்கணும் என்று பகவான் நினைச்சிட்டு இருக்கான் எப்படியாவது குட்டிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பகவானுக்கு ஆசை பகவானையே நினைச்சிட்டு இருக்கா தாயார் இப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ற காலம் வரும் பொழுது பீஷ் மகர் கலந்து ஆலோசிக்கிறார் ஆனா அவருக்கு வந்து கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும் என்று ஆசை பந்தூ நாம் இச்சதாம் தா தும் கிருஷ்ணா இருக்கும்பொழுது கிருஷ்ணத்விட்டு கிருஷ்ண துரோகியான இந்த ருக்மி ருக்மி சபையில எழுந்தான் நிர்வாய நான் சைத்திய தேசத்து ராஜகுமாரன் சிசுபாலனுக்கு கொடுக்க போறேன் என்ன காரணம் அப்படின்னா பகவான் நீங்க ஏதோ கிருஷ்ணனை வந்து ராஜா ராஜான்னு சொல்றேன் அவன் ஒரு எடையன் அவனுக்கு ராஜ்யமே கிடையாது எது மகாராஜாவினுடைய சாபத்தினால யாதவர்களுக்கு ராஜ்யம் கிடையாது ரெண்டாவது அவன் ஒன்னும் அழகு இல்லை நீங்களாம் ஏதோ அவனை அழகு அழகுன்னு கிளப்பி விடுறேன் பாகவதெல்லாம் சேர்ந்து நீங்க புரளி கிளப்பி விடுறேன் அப்படி ஒன்னும் அவன் ஒன்னும் அழகு இல்ல அவன் அண்டங்காக்க மாதிரி கருப்பா இருக்கான் ரெண்டாவது அவனுக்கு ஏதாவது படிப்பு உண்டோ அப்படின்னா எங்கயோ ஒரு சாந்திபணி அப்படின்னு ஒரு குருவின் இடத்துல போனா நாலு நாள்ல நாலு வேதம் படிச்சா நாங்க அப்புறமா ஆறு நாளில் ஆறு சாஸ்திரமா ஒரே நாள் ராத்திரியில அறுபத்தி நாலு கலைகளாம் இது இதெல்லாம் நம்புற முடியா இருக்கா எல்லாம் ஒன்றும் படிக்கலை நாங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் தெரியுமா அஞ்சாம் கிளாஸ் பாஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா அஞ்சாம் கிளாஸ்க்கே அவ்வளவு முக்கு முக்கியிருக்கேன் பத்தாவது வரைக்கும் வரத்துக்குள்ள எனக்கு நொற தள்ளி விடுத்து எனக்கு அப்படி நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் அப்படி ஒவ்வொரு கிளாஸையும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து கரதலை பாடம் பண்ணி வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட இருபது வயசாயிடுச்சு எனக்கு பத்தாம் கிளாஸ் வர்றதுக்கே இருபது வயசாயிடுச்சு அப்படி நான் படிச்சு வந்திருக்கேன் அவன் என்னடான்னா ஒரு வாரத்துல படிச்சுட்டேங்கிறானே அதனால ஒத்துக்க மாட்டேன் இரண்டாவது அவன் மாடு மேய்க்கிறவன் அவன் அவன் க்ஷத்திரியம் கிடையாது அவன் வந்து ஒரு யாதவம் சத்திரியனுக்கு தானே கொடுக்கணும் அவனுக்கு கிரீட்டம் கிடையாது அவன் ஒரு இடையன் அது மட்டும் இல்ல அவன் ஒன்னும் அவ்வளவு அழகு இல்லை ரெண்டாவது அவனை எல்லாரும் வத்தியஸ்தபாதன் வத்தியஸ்தபாதன் தேவையில்லாம கொண்டாடுறேன் அவனுக்கு ஒரு கால நீட்டமா இருக்கு அந்த ஒரு கால ஹைட் இருக்கு அவன் அப்படி அதனால அவன் இப்படி துள்ளி துள்ளி நட்டவர வபுகும் நடந்து வரானே தவிர அவன் ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் காலை மாத்தி வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு கால நீட்டமா இருக்கு சுவாமி அவனுக்கு நான் பாத்திருக்கேன் அதனால நீங்க எல்லாம் வந்து வித்தியஸ்தபாதன் வத்தியஸ்தபாதன் கொண்டாடுறேன் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் ரெண்டாவது அவன் என்னவோ மூங்கில் ஓட்டையை போட்டு பிபின்னு ஊதுறான் நீங்கள்லாம் அது வேணும் கீதம் வேணு கீதம் வேணு கீதம் ஸ்மரோதயம்னு பாடிட்டு இருக்கேன் ஒன்னும் தாங்க முடியல அவன் பண்றது பாத்தி இந்த பாகவதா கலப்பி விடுறது மீதி அப்படின்னு ஓடிட்டுருக்கு இந்த லைஃப் எனக்கு அடுத்து மனசு அடிச்சுக்கிறது என் தங்கையும் கிளப்பி விட்டுட்டு என் தங்கையும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறான் நான் இருக்கும் பொழுது நடக்கா அப்படி கிளி மாறி என் தங்கையை வளர்த்து நான் குரங்கு கையில பிடிச்சி கொடுப்பேனா அப்படி நான் கொடுப்பேனா நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஒரு நாள் நடக்கும் ஏன்னா படிப்புல அழகுல என்ன தெரியுமோ அழகுல அது சிசுபாலன் என்ன மாதிரி அழகும் இவன் ருக்மி எவ்வளவு அழகுன்னு அவாது மாமியை கேட்டாதான் தெரியும் ஆனா அவன் சொல்றான் நான் ரொம்ப அழகு அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான் கண்ணாடி பாக்குறது இல்லை போல இருக்கான் அதனால அவன் என்ன பண்ணினான்னா தத்தோ நிருபாய கிருஷ்ணத்வெட்டு ருக்மி சைத்யம் அமன்யத்தேன் பீஷ்மகர் காத புத்திட்டார் அசட்டு புள்ள அதனால சொன்னார் அப்பா நீ வந்து உன் உன் தங்கையை யாரு கொடுக்கணும்னு சொல்ற உரிமை உனக்கு இருக்கு ஆனா பகவத் நிந்த பண்ணாத சபையில உன்னுடைய முடிவு என்ன சிசுபாலன் கொடுக்கணும் அவ்வளவுதானே சரி முடிவு பண்ணு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மேல பகவான் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இந்த செய்தியானது பகவானுடைய ஒரு கருணையினால ருக்மிணியனுடைய காதல விழுந்தது ஒரே மனசு ரொம்ப துக்கப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன காரணம் அப்படின்னா அந்த காலத்துல இந்த விஷயம் வெளியில போயிடுத்து அப்படின்னு சொன்னா பற்றுன்னு வந்து யுத்தத்துக்கு வந்துடுவா அந்த விஷயத்தை வெளியில போகாம அமுக்கி விடுவான் கல்யாணங்களை காதுங் காதுங் வச்சாம பண்றது அப்படின்னு ஒரு முறை உண்டு ராஜாக்கள் எல்லாம் உன்னை சுவயம்பரத்தை அனுபவிச்சு ஆஹ் அறிவிச்சா எல்லாரும் வந்துடுவா எல்லாரும் வந்துட்டானா பெரிய பெரிய யுத்தமா போயிடும் அப்புறம் அதுல எவன் கட்டிக்காரனோ அவன் அந்த குட்டியை கவிண்டு போயிடுவான் கிருஷ்ணன் வந்துட்டான் அப்படின்னா கொத்திண்டுபடுவாங்க சத்தியம் இந்த யாருக்கும் தன்னையும் காப்பாத்திக்க தெரியாது ருப்பினியும் காப்பாத்திக்க தெரியாது அப்படிங்கிறது லோக பிரசித்தம் இவர்களுடைய பேடித்தனம் அதனால இவன் எப்படியோ நைசா ஜராசந்தன மகத தேசத்திலேருந்து வரவழிச்சுட்டான் சால்வன் முதலிய தன்னுடைய ராஜாக்களை வர சொல்றான் சேதி நாட்டு இளவரசனானே இவனுக்கு தந்தி கொடுத்து என் தங்கையை கல்யாணம் பண்ணிக்கலாம் வாடா அப்படின்னு விட்டான் அந்த சிசுபாலனாவது பக்கி கண்ணாடியை பார்த்துருக்கணும் அவனுக்கு ஒரு யோஜனை இருக்கணும் தான் இந்த ஒரு பொண்ணை நமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான்னா அதை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வரம யோஜனை பண்ணுமா இல்லையா இதை தன்னால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் இல்லையா ஒரு பையனுக்கு அது இல்லாதவன் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பிரயோஜனம் இல்லையா அவளை சமாளிக்கிற தக் தக்கன அவனுக்கு அப்படி மனோபலம் இல்லாதவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த என்ன பிரயோஜனம் இவளோ இவனை ஒரு பொருள் இவன் பேரே பிடிக்காத ஆள் அப்புறம் இருக்கட்டான் இவன் சிசுபாலன் அப்படிங்கிற இவன் பேரே பிடிக்காது அப்படி இருக்கும் பொழுது இவன் ஆள் இவன் ஒரு ஆளா அப்படின்னு அவன் யோஜனை பண்ண வேண்டாமா என்ன மாடா நீ கல்யாணம் பண்ணிக்க வந்த அப்படின்னு அடிப்பாளே அப்படின்னு யோஜனை பண்ணணுமா இல்லையா அவனும் வந்து நிக்கிறான் அவனும் கிளம்பி வந்துட்டான் அவன் ஊர்ல இருந்து வந்துட்டான் ஏன்னா ஃப்ரெண்டு கூப்பிட்டான் ஃப்ரெண்டு தங்கையை கொடுக்கறேன்னான்னு வந்துட்டான் இப்ப ருக்மணிக்கு யாரு கத்தின்னா அப்பாதான் காப்பாத்தணும் அப்பாவோ வயசாய் போயிடுச்சு வயசாய் போயிடுத்துனா என்ன கதி அப்படின்னா பகவானே கதி திக்க திக்கற்றவருக்கு தெய்வமே துணை நமோ அகிஞ்சன வித்தாயே நிவர்த்த குணவருத்தையே ஆத்மா ராம அயசாந்தாயே கைவல்ய பதையே நம பகவான் காப்பாத்துறான் எல்லாரையும் விபத கா சந்துனஸ் எவ்வளவு விபத்து வந்தாலும் பகவான் தானே காப்பாத்துறான் அதனால அவள் கோவிந்தனை சரண சரணாகதி பண்ணிவிட்டா உடனே விசிந்தியாப்தம் கஷ்டித்து பிராகினோ திருத்தம் குழந்தை அழுதுண்டே இருக்கான் கன்னி மாடத்துல கூட இருக்கக்கூடிய கன்னிகைகள்லாம் கன்னி குழந்தைகள்லாம் ஆசுவாசப்படுத்துறது என்ன பண்றதுன்னு தெரியல சிசுபாலனுக்குன்னு உங்க அப்பா சொல்லிட்டாடி உங்க அண்ணா சொல்லிட்டா இன்னைக்கு சபையில அப்படின்னு ஒன்னே குழந்தை மயக்க அடிச்சு விழுந்துட்டா தன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு பெடுத்து அப்படின்னு விழுந்துட்டா கண்ணனுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் பொழுது சிசுபாலனுக்குங்கிறாளே கோபாலனுக்குன்னு பிறந்த பொண்ண சிசுபாலனுக்குன்னு சொல்லிட்டாளே அப்படின்னு அவளுக்கு தோணி போயிடுத்து முத்து முத்தா கண்ணில் ஜலம் கட்டி எடுத்து குழந்தைக்கு பிராணன் போட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு கருவேப்பில கொடி மாதிரி விழுந்து கிடக்கா முகம் வெளிரி போயிடுத்து கண்ணுல இருந்த மையெல்லாம் அழிஞ்சு கொடுத்து பித்து பிடிச்சா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா அப்ப அவளுடைய காதுல கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா சொல்லு நரசிம்மா அப்படின்னு அந்த சொல்லு காதல விழற் ஸ்ரீதரா கேசவா அப்படின்னு அந்த சொல்லு காதுல விழுந்தோடனே அதுவே இது இல்லையா சரணாகிதி இல்லையா அதுவே ரஷணம் இல்லையா பகவான் நாமமே நம்மளை காப்பாத்தும் இல்லையா உடனே ஜில்லுன்னு எழுந்துண்டா என்ன சப்தம் பகவன் நாம சங்கீர்த்தனம் கேட்கறதே பாகவதாழ்வராளே அப்படின்னு ஓடினா ஒரு பாகவதர் உஞ்சவருத்தி பட்டம் கட்டிண்டு கையில அக்ஷய பாத்திரத்தை எடுத்துண்டு தம்புரா எடுத்துண்டு பாடிண்டே வர பாடிண்டே வர பாடிண்டே வந்த பொழுது அவர் ராகவார் ராம ராகவா ராம ராகவா ராம ராகவா ராகவா ராம ராகவா ராம राघवा राम राघवा केेशवा हरि केेशवा हरि केशवा हरी केेशवा केशवा हरी केेशवा हरी केेशवा हरी केेशवा विठला हरी विठला हरी विठला हरी विठला विठला हरि विठला हरी விட்டலா ஹரி விட்டலா மாதவா இந்த மாதவா சொல்லு காதில் விழுந்தோன்ன போய் காலில் விழுந்து கண்ணை திறந்து பார்க்கிறார் இந்த குழந்தை முத்து முத்தா கண்ணில் ஜலம் இருக்கு உடனே அந்த குழந்தைய பார்த்து மந்திராட்சதை எடுத்து தலையில போட்டு அம்மா நீயே சாட்சாது சிறிய போல இருக்கியம்மா நீனே பத்மாவதிய போல இருக்கிய உனக்கு என்ன குறை உன் உன் திருமுக மண்டலத்தை பார்த்தா எனக்கு பகவான் கிருஷ்ணனுடைய தியானம் அல்லவோ வருது அந்த பகவான் அல்லவோ நினைச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உன்னே தோழிகள்லாம் விற்தாந்தத்தை சொல்றா இந்த தேசத்தை ராஜகுமாரி ருக்மிணி என்ற திருநாமம் பகவானையே தியானம் பண்றாள் பகவானை தவிர வேற எதையும் நினைக்கல நினைச்சேம்மா நினைச்சேன் உன்ன பார்த்தா எனக்கு பகவான் தான் ஞாபகத்துக்கு வரான் இப்படி ஒரு குழந்தை இங்க இருக்கும் பொழுது பகவான் கண்டிப்பா இந்த தேசத்துக்கு வருவான் அப்படின்னு நான் நினைச்சேன் நீனும் பகவானையே ஆசைப்படுறேன்னு சொல்றியே சந்தோஷமா அப்படியா நீங்க அப்படி சொல்றீளா உங்க வாயால் என்னம்மா அதுல என்னமா சம்சயம் இருக்கு இல்லை எங்க அண்ணா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாலே இன்னும் மூணு நாள்ல எனக்கு கல்யாணம் ஆச்சே கல்யாணத்துக்கு பந்துக்கள்லாம் வந்துடுவாளே இடத்துல நான் எப்படி என்னுடைய மனசை சொல்லுவேன் நீ ஏமா கவலைப்படுற கல்யாணம் உங்க அண்ணா தானே நிச்சயம் பண்ணிருக்கான் உங்க அண்ணாதானே நிச்சயம் பண்ணிருக்கான் நான் எவ்வளவு கல்யாணம் பாத்திருக்கேன் தெரியுமா கல்யாணம் அப்படிங்கிறது தெய்வத்தினால நிச்சயிக்கப்படுறதுமா அதனால நான் சொல்றேன் உன்ன கிருஷ்ணன்தான் கைபிடிப்பான் நீ தான் உன்ன பார்த்தாலே எனக்கு நீ கிருஷ்ணம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு பாகவதருடைய வாக்கு ருக்மிணிக்கு சந்தோஷம் இந்த வாக்க உடனே பகவானே கிடைச்சது போல இருந்தது அவளுக்கு இருந்தாலும் பகவான் வல்லியே பகவான் வல்லியே பத்திரிகை சிசுபாலன்னு போட்டிருக்கு உடனே சொன்னால் நீங்க எப்படியாவது போய் அந்த பிராமணர் சொன்னார் அம்மா நான் வந்து பகவான் இடத்துல போய் உன்னுடைய உள்ள கிடக்க நான் தெரிவிக்கிறேன் பகவானை நான் அழைச்சுன்னு வரேன் பகவான் என்ன ஆலோசனை பண்றானோ அதுபடி நடப்போம் பகவான் நம்ம சரணாகதி பண்ணுவோம் பகவான் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டான் நீ பகவானுக்கு என்ன எழுதி கொடுக்கணுமோ அதை நீ கொடு அப்படின்னு ஒரு மடல் எழுதி கொடுத்தா ஸ்ரீ ருக்மிணி சந்தேசம் என்று உலகத்துல முதல் முதல்ல எழுதப்பட்ட பிரேம லேகனம் பகவானுக்கு எழுதுறா பகவானுக்கு எழுதுறா பின்னாடி தான் அது காலத்துல லவ் லெட்டர் அப்படின்பா அதெல்லாம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எனி மோர் இன் திஸ் பிரசன்ட் டே வேர்ல்ட் அப்போ பகவானுக்கு முதல் முதல்ல அந்த தன்னுடைய ஹிருதயத்தை தாயார் வெளிப்படுத்தலாம் ஆதி தம்பதிகளுடைய பிரணயம் ஆச்சரியமான பிரணயம் அதை எழுதி கொடுத்தாள் எழுதி கொடுக்கும் பொழுது தாயார் நினைக்கிறா நம்ம பகவானுக்கு ஒரு செல்லமா ஒரு பேர் வைக்கணும் அது இதுவரைக்கும் நாம சங்கீர்த்தனத்துல எங்கேயும் இல்லாத திருநாமமா இருக்கணும் அந்த நாமத்தை சொன்னோன்னே பகவானுக்கு என்னிடத்துல பிரியமானது பன்மடங்கு பல்கி பெருகணும் இப்பேற்பட்ட ஒரு அழகான திருநாமத்தை கொடுத்திருக்காளே அந்த ருக்மிணியே நாம் பார்க்கணும் என்று பகவானுக்கு அப்பேற்பட்ட ஒரு உந்துதல் ஏற்படும் என்னை இவ்வளவு பிரியமா அழைக்கிறா அப்படின்னா அவளுக்கு என்னிடத்துல எவ்வளவு காதல் இருக்கும் எவ்வளவு பிரேமை இருக்கும் அப்படின்னு என்னிடத்துல பகவானுடைய ஹிருதயமானது திரும்பம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை பொதுவாவே ஸ்திரீகள்லாம் தன்னுடைய பர்த்தாவுக்கு ஒரு பெட் நேம் வைக்கிறார் அது போல தானும் ஒரு செல்ல பெயர் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதனாலே அந்த பிராமணர் இடத்துல எழுதி கொடுத்தார் பகவான் அந்த பிராமணரை உடனே அவரை துவாரகையில அந்த பிராமணர் வரார் பொதுவாக இந்த இடத்துல கதை எல்லாம் சொல்லுவா அந்த பிராமணரை அனுப்புறதுக்கு முன்னாடி இடத்துல யாரை அனுப்பலாம் அப்படின்னு ருக்மிணி பிராட்டி ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாள் பொதுவாக காவியங்கள்ல இலக்கியங்கள்ல குயில தூது அனுப்புவா குயிலானது கூ கூ அப்படின்னு அது மதுரமா சப்திக்கும் கோகிலம் வந்து பஞ்சமத்துல கூவும் அந்த குயிலானது அங்க போய் துவாரகையில சமுத்திரம் இருக்கு இல்லையா சமுத்திரமும் ஜோ ஜோ அப்படிங்கும் இது இது சொல்லக்கூடிய இந்த பஞ்சம துவனியானது பஞ்சமஸ்வரமானது அந்த சமுத்திர அலைகள்ல அடிபட்டு போயிடும் அதனால குயில அனுப்பி பிரயோஜனம் இல்லை சரி மேகத்தை அனுப்புவோம் அப்படின்னா சந்தேசம் என்று மேகதூத்து அந்த மேகதூதத்தை அனுப்பினால் அந்த மேகமானது அங்க போய் துவாரக்க கடற்கரையா இருக்கிறதுனால மழையை பொழிஞ்சுட்டு அங்கேயே இருந்துடும் அது வெண்பஞ்சா போயிடும் அப்புறம் திரும்பி வராது அதனால மேகத்தை அனுப்பியும் பிரயோஜனம் இல்லை சரி இங்கேயே இந்த வனமாலையே சுத்தின்னு இருக்கே இந்த வண்டை அனுப்புவோம் அப்படின்னா இந்த வண்டையும் நம்ப முடியாது இந்த வண்டு இங்கே இருந்து நேர போய் வனமாலியான கண்ணனுடைய கழுத்துல வட்சஸ்தலத்துல இருக்கக்கூடிய மாலையில இருக்கக்கூடிய மதுவை அது குடிச்சுட்டு அவனுடைய வட்சஸ்தலத்திலேயே அது விடும் சரி அதனால குயிலும் செல்லாது மேகமும் செல்லாது வண்டும் செல்லாது அப்படின்னா ஒருவேளை நம்ம மனசை அனுப்புவோம் அப்படின்னாலும் ஈஸ்வரன் இடத்துல போன மனசு கண்ணனிடத்துல போன மனசு திரும்பி நம்மளிடத்துல வந்தது அப்படின்னு இல்லை என் மனசு என்கிட்ட இல்லையே கிரகாகதைஹி கீயமானாகா தம்மேனே பதிம் என்று மனசுனால அவர் என் பதி அப்படின்னு நான் எப்ப வரிச்சேனோ அப்பவே என்னுடைய உடல் பொருள் ஆவி அவரிடத்துல அர்ப்பணம் பண்ணிட்டேன் ஆத்மார்பித பவதோத்ர விபோ விவே விதேஹி அப்படின்னு பின்னாடி சொல்றாளே அதனால மனசும் மனசோ பிராணனோ எதுவும் அங்க செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறதுனால இந்த பிராமணர் அனுப்புவோம் அப்படிங்கும் பொழுது இந்த பிராமணர் யோகீஸ்வரரா இருக்கிறதுனால இங்க மறைஞ்சார் குண்டினம் அப்படிங்கிற கேத்திரத்துல நகரத்துல மறைஞ்சார் துவாரகையில தோணினார் பகவானே எழுந்து வந்து அவருடைய பாதங்களை அலம்பி பாத பிரச்சாலனம் பண்ணிட்டான் பகவான் அவரை பார்த்து கேட்கிறான் நீங்க வர தேசத்துல பிராமணர்கள்லாம் சுதர்மத்தை அனுஷ்டிக்கிறாளா அவர்கள்லாம் மன நிறைவோடு இருக்காளா பிராமணர்கள் எல்லாம் காசாச பிடிச்சு இல்லாம இருக்காளா கிடைச்சதை வச்சிருந்து சந்தோஷமா இருக்காளா விப்ரான் ஸ்வலாப சந்துஷ்டான் சாதுன் பூத சுகுர்த்தமான ஸ்வலாப சந்துஷ்டான் கிடைச்சதை வச்சிருந்து சந்தோஷமா இருக்காளா பூதங்கள் இடத்துல எல்லாம் பிரியத்தோடு இருக்காளா லோகக்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு தபஸ்விகளா இருக்காளா நிரகங்காரினே நமசே சிரசாசகிருத்து அப்பேற்பட்ட நிரகங்காரினா நான் என்ற எண்ணம் இல்லாதவர்கள் சாந்தானு சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர்கள் அகிஞ்சனோபி சந்துஷ்டா சேதே சர்வாங்க விஜரகா இப்ப பணம் இல்லை அப்படின்னாலும் யார் ஒருத்தனுக்கு நிம்மதி இருக்கோ அவன் சுகமா உறங்குறான் எவ்வளவு பணம் இருந்தாலும் துஷ்டி இல்லாதவன் நிரவு இல்லாதவன் இன்னும் போனும் இன்னும் போனும் அப்படின்னு அழறான் அப்ப பணத்தினால ஒருத்தனுக்கு திருப்தி வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது அவனுடைய பாவனையினாலதான் அவனுக்கு திருப்தி அசாந்தசிய குத்தகா சுதம் சுகம் என்று கீதையில பகவான் கேட்கிறான் அதனால கச்சித் குசலம் பிரம்மன் ராஜத்தோ எஸ்யாகாம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரேள் என்ன விஷயம் என்ன விஷயமா வரேள் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாகவதர் சொல்றார் இது போல குண்டினத்திலேருந்து வரேன்பா பீஷ்மக மகாராஜாவுனுடைய பிரஜை எங்களுடைய ராஜகுமாரி ருக்மிணி உன்னிடத்துல பிரேமை கொண்டுள்ளாள் அவள் உனக்கு உன்னுடைய திருவடிகள்ல சமர்ப்பிக்க சொல்லி ஒரு ஒரு சந்தேசம் கொடுத்திருக்காள் அதை உன்னிடத்துல சமர்ப்பிக்கிறதுக்காக அடியேன் வந்தேன் என்று அந்த பிராமணோத்தமர் பகவானிடத்துல இடத்துல சமர்ப்பிச்சார் உடனே பகவான் அதை பிரேமையோடு அதை வாங்கி கண்ணுல ஒத்திண்டு அவரிடத்திலேயே கொடுத்து எப்ப பாகவதாலான தங்கள் இருக்கும் பொழுது எனக்கும் ருக்மிணிக்கும் எந்த விதமான ஒளிவு கிடையாது ராமருக்கும் சீத்தைக்கும் எப்படி ஆஞ்சநேயர் இடத்துல ஒளிவு மறைவு கிடையாதோ எவ்வளவு பரம ரகசியமான விஷயங்களை கூட ஆஞ்சநேயர் இடத்துல ராமர் சொல்லி அனுப்புறார் அதுபோல ஆஞ்சநேயர் இடத்துல சீதா பிராட்டி காக்காசுர விற்தாந்தம் முதலிய ரகசியங்களை சொல்றாள் அப்படின்னா அப்பேற்பட்ட பரம திவ்ய தம்பதிகளுடைய விஷயத்துல மகான்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு அந்தரங்க பக்தி இருக்கு அப்படிங்கிறது தெரிய அதனால இந்த இடத்துல ருக்மிணி பண்ணின ஒரு சந்தேஷம் ஏழு ஸ்லோகங்கள் கொண்டது இப்படி பாகவதத்துல கோபிகா கீதம் பதினெட்டாயிரம் ஸ்லோகம் மாறி பதினெட்டாயிரம் ஸ்லோகத்தினுடைய சாரத்தை பதினெட்டு ஸ்லோகத்துல கொடுத்தார் ஸ்ரீமத் பாகவதம் பதினெட்டாவது புராணம் என்று பதினெட்டுக்கு ஒரு அர்த்தம் சொல்லும் அதுபோல போல இங்கே பாகவதம் ஏழு நாள்ல படிக்கிறோம் அந்த ஏழு நாள்ல படிக்கக்கூடிய விஷயத்தினுடைய சாரமான சரணாகதி ஆத்ம சமர்ப்பணம் அப்படிங்கிறத ஏழே ஸ்லோகங்கள்ல தாயாரே சரணாகதி பண்ணி காட்டினார் இதுக்கு முந்தின அவதாரத்துல விபீஷண சரணாகதி அப்படிங்கிற சரணாகதி சமயத்துல தாயார் பக்கத்துல இல்ல தாயார் பக்கத்துல இல்லாமலே தாயார் அடைக்கலம் கொடுத்துட்டார் பெருமாள் அடைக்கலம் கொடுத்துட்டார் அதனால இந்த விபீஷ்ண சரணாகதியை தான் பார்க்கலையே அப்படிங்கிற குறை தாயாருக்கு இருந்ததுனால இந்த அவதாரத்துல தானே நம்ம எல்லாருக்கும் தாயாரே குருவா இருக்கிறதுனால அம்மாவா இருக்கிறதுனாலும் அப்பாவின் இடத்துல எப்படி சரணாகுதி பண்ணணும் அப்படிங்கறத தாயாரே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற தர்மத்தை ஒட்டி தாயாரே நமக்கு சரணாகதியை செய்து காட்டுறாரு இந்த சரணாகதிங்கிறது பரிபூர்ணமான ஆத்ம சமர்ப்பணம் அப்படிங்கறத இந்த சந்தேசத்துல தாயார் நமக்கு சொல்றா அதனாலே முதல்ல எடுத்ததும் இந்த இதுல சொல்றா ஸ்ருத்வா குணான் புவன தே

இந்த உலகமே அழகா இருக்கிறதுக்கு காரணம் எல்லா பொருள்களிலும் கிருஷ்ணன் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய அந்தரியாமியா கண்ணன் இருக்கிறதுனால தான் இந்த புவனத்திலேயே அழகானவன் புவனம் இந்த அழகா இருக்கிறதுக்கு காரணமானவன் அப்பேற்பட்ட புவன சுந்தரன் அதனால ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ரீன்வதாம் தே ஸ்ரீன்வதாம் உன்னுடைய ஒரு புகழ் உன்னுடைய ஒரு லீலைகளை ஸ்ரீன்வதாம் தே என்னுடைய காதுகள் ஓட்ட வழியா வந்தது புகுந்தது அது தாபம் என்ன பண்ணிது அப்படின்னா என்னுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சர்வ தாபங்களையும் அது அழிச்சு ஹரத்த அங்க அப்படிங்கிறது இங்க சம்போதனம் தாபம் உன்னுடைய ரூபம் எத்தகைய முதல்ல அப்ப வந்து முதல்ல யாருக்கும் கதை கேட்கறதுனாலதான் பகவானுடைய ஒரு கிருப்பை அவர்களுக்கு ஏற்படுறது ரொம்ப முக்கியம் ஒருத்தரை பத்தி கேட்க 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 என்ன ஆகும் அப்படின்னா அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவளை பார்க்கணுங்கிற ஆவல் வரும் அதனால சிறத்துவா குணானு புவன சுந்தர தே நம்மளுடைய கீர்த்தன கூட ஒரு கீர்த்தனம் உண்டு கதை சொல்லி என்னை ஈர்த்த உதை உதைத்தாய் காலனை பிரேமம்பே சா ஹரி கதை சொல்லி என்னை அந்த ஹரி கதை சொல்லி சொல்லிதான் பெரியவாழ் நம்மளை ஈர்த்திருக்கான் ஸ்ருத்வா குணான் புவன தே அந்த அந்த கதை கேட்டு அவ வாயால கேட்டு 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 இந்த கிருஷ்ணனை பத்தி நம்ம பேசணுங்கிற ஆசை இந்த கிருஷ்ணனைங்கிற ஆர்வம் வந்துருது கிருஷ்ணனை நினைக்கணும் ஊட்டி அதனால சிறுத்வா குணானு புவன சுந்தராம் தே நிருபிஷ கருண விவரைகி அரதொங்க தாபம் என்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அத்தனை கிடங்குகளையும் தாபங்களையும் உன்னுடைய கதை கேட்டதுனாலேயே நான் அழிச்சுட்டேன் ஹதயம் நிர்மலமா படிச்ச எனக்கு ஒரு கவலை கிடையாது எனக்கு அவ அதை பேசலை இவா வந்து என்கிட்ட இதை சொல்லலை இவா என்ன மதிக்கலை எனக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா கோவிந்தா நீ என்ன மதிக்கிறிய உன் உனி நீ என்ன என் மேல பிரியம் வச்சிருக்கேன்னு எப்படி தெரியாதுன்னா உன் கதை என்னை வந்து சேர்றதே உன்னிடத்துல எனக்கு பிரியம் ஏற்பட்டிருக்க அப்படிங்கிறதுனால நிருபிச கருண விவரம் இல்லைன்னா என் லைஃப் வந்து அதை பத்தி இதை பத்தி திங்க் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு அந்த கவலையே இல்லை எனக்கு நான் ஹாப்பியா இருக்கேன் ஆனந்தமா இருக்கேன் இதனால என்ன ஹரத்தகா அங்க தாபம் என்னுடைய தாபங்களை எல்லாம் ஹரத்த அழிச்சு உன்னுடைய ரூபம் எத்தகையது அப்படின்னா உன்னை வரைஞ்சி எனக்கு ரூபம் திருசாம் திருசி மதாம் அகிலார்த்தாபம் இந்த கண் படைத்ததனுடைய பலன் கண்கள் குருநாதனை காண வேண்டும் அப்படின்னார் ஸ்ரீ குருஜி அதுபோல நம்ம கூட ஒரு கீர்த்தனத்தை சொல்லியிருக்கோம் ஆனந்தனின் விழிப்பயனே அப்படின்னு சொன்னோம் நம்ம கண் படைத்ததனுடைய பலன் அந்த குருநாதரை தரிசனம் பண்ணிட்டோம் அந்த ஜென்மால அதுதான் பலன் பகவானை பார்க்கலையேன்னு வருத்தப்படாதீங்க குருநாதனை தரிசனம் பண்ணிட்டா பகவான பார்த்தாச்சு குருநாதரை தரிசனம் பண்ணாம பகவானை பார்த்தாலும் உனக்கு தெரியாது அதனால எப்படி குருநாதர தரிசனம் உனக்கு கிடைச்சதோ குருநாதர ஸ்மரணம் வந்ததோ அப்போ கிருஷ்ணன் உன்னை கைவிட மாட்டான் பாகவதத்துல எல்லா இடத்தையும் எடுத்து பாருங்க எங்கெல்லாம் நாரதர் போயிட்டு வந்தாரோ அங்கெல்லாம் அவளுக்கு அனுகிரகம் அவன் எல்லாம் ரவுடிலாம் கூட நாரதரை பார்த்தா கிருஷ்ணன் தேடி வந்துட்டான் மணிகிரீவன் நல்லா கூப்புறான் தண்ணி போட்டு ரகல பண்ணான் மதுபானம் பண்ணிட்டு பண்ணான் மேல வந்து விழுந்தான் விவஸ்திரமா விழுந்தான் அவனை மரமா போனே சபிச்சார் கடைத்தில கிட்டா வந்து அவளுக்கு சாப விமோச்சனம் பண்ணி வச்சுட்டான் அதனால மகான்களுடைய கிருப்பை அப்படி இருக்கு அதனால ரூபம் திருசாம் திருஷி மதாம் திருஷிமதாம் அகிலாத்தலாபம் ஒரு நாளும் சுதி இல்லாதவனே ஒரு நாளும் உன் நிலையிலேந்து நீ மாறவே மாட்டி அப்பேற்பட்ட விசதி ஆவிசதி சித்தம் என்னுடைய சித்தமானது உன்னிடத்திலேயே ஓடிவர் மற்றவர்களுடைய சித்தமா லோகத்தை நோக்கி ஓடுறது என் சித்தமானது உன் கருணையினால உன்னை நோக்கி ஓடுறது அதுக்கு காரணம் பாகவதால் அப்படி என்ன பண்ணிவிட்டா என் குருநாதன் என்ன அப்படி பண்ணிவிட்டான் எனக்கு வெக்கமே இல்லை வெக்கத்தை விட்டு ஓடுறது அதனால குணான் புவன சுந்தர

ஆனா நீ எத்தகையவன் காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யா பயோ திரவிணதாம் அபிராத்ம துல்லியம் உனக்கு உலகத்துல யாராவது ஈடு உண்டோ நிரஸ்த சாமியாதிசயேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணி ரம்சியத்தே நம உனக்கு ஈடு நீதான் உன்ன உனக்கு உன்ன விட உனக்கு ஈடோ உனக்கு மேம்பட்டவனோ யாரும் கிடையாது ய அப்பேற்பட்ட நீந்தீல ரூபதாம் தீராபதி குலவதி நன்யா அப்படி ஈடு இணை இல்லாதவனான பரமாத்மாவன உன்ன உயர்ந்த உயர்ந்தீலத்திலும் குணத்திலும் நல்ல குலத்திலும் பிறந்த எந்த பெண் உன்ன விரும்ப மாட்டான் எல்லா விதமான கல்யாண குணங்களுக்கும் உறைவிடமா இருக்கக்கூடிய ஏ கல்யாண கிருஷ்ணா தீராபதிம் குலவதி நவ்ரிணீத கன்யா எந்த பெண் தான் ஆசைப்பட மாட்டார் காலேற சிம்ம நரலோக மனோபிராமம் அதனால நீ எப்படி வா அப்படின்னா காலே என்றி கடுகியே வர வேண்டும் மீனமேஷம் பாத்துட்டு பத்து மாசம் கழிச்சு அனை கட்டிட்டு வரையன்னு குரங்கெல்லாம் அடிச்சுன்னு வந்த மாதிரி வரக்கூடாது பூர்வ அவதாரத்துல வந்த மாதிரி வரக்கூடாது குபீர்னு வரணும் எந்த தூணை புலந்தாலும் தூணை பிளந்து அப்படி வரணும் இல்லையா சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்தியபாஷிதம் அப்படி சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு குபீர்னு வெளியில வந்து கிழிச்சு எரிஞ்சிடணும் எதிரி கட அதனால வித்யா வயோ திரவினதாம் அபிர் ஆத்ம துல்லியம் வித்யானா படிப்பு வயசு திரவிடன பணம் தாம குலம் எல்லாத்திலையும் குலசீல ரூப குலத்திலையும் சீலத்திலையும் குணத்திலையும் ரூபத்திலையும் உனக்கு யார் தான் அழகா இருக்க முடியும் இன்னொரு அர்த்தம் என்னன்னா உனக்கு சமமானவள் நான் அனுரூபானு ரூப நீ எந்த ரூபம் எடுத்துன்னு வந்தாலும் நீ ராமனா வரும்பொழுது நான் பிராட்டியா சீதா பிராட்டியா வந்திருக்கேன் அது போல நீ கண்ணனா வரும்பொழுது நானே இப்ப ருக்மிணியா வந்திருக்கேன் அதனால காத்வா முகுந்தமகதி குலசீல ரூப வித்யா வயோ திரவிடதாம் அவிராத்ம துல்யம் நீராபதிம் குலபதி நபுருநீத கஞ்சா காலேந்திர நிரசிம்ம நரலோக மனோவிராமம் அதனால நீ நிரசிம்மனை போல வர ஒருவேளை நிரசிம்மனை போல வரணும் அப்படிங்கறதுனால பிடரிமை எல்லாம் சில்க தெத்து பல் தெரிய உன்னுடைய பெரிய நாக்குகள் சுழல அந்த சிவந்த கண்களோடு மகட்டகாசம் பண்ணிட்டு நீ வரணும் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது எல்லாம் கர்ஜனை நீ கர்ஜன சப்தம் கேட்டாலே இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடி விடுவான் அப்பேற்பட்ட பா ஆட்கள் இருக்கும் பொழுது நீ எப்படி வரணும் அப்படின்னா நரலோக மனோபிராமம் அழகார் எப்படி மித்திலைக்கு அவர் பிரபு வந்தாரோ அது போல பூர்வ அவதாரத்துல எப்படி ராமச்சந்திர பிரபுவா வந்தியோ அது போல தோழ்கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அகுதே அப்படின்னு யாரு தான் வந்து ஊழ்வினை முடிய கண்டார் அப்படின்னு ராமனை கண்ட கண்கள் எப்படி ராமனை எப்படி முழுசா பார்க்க முடியும் அப்படிங்கிறார் ஊழினை கண்ட கண்ண கண்டார் யாரோ வடிவினை முடிய கண்டார்னு கம்ப நாட்டாழ்வார் நிர்வாகம் அப்படி இருக்கும் ராமருடைய அழகு தோல் கண்டார் தோலைய கண்டார் அதனால இந்த இடத்துல சொல்றார் நீ எனக்கு கிருஷ்ணனா வரணும் கிருஷ்ணா வரணும் கல்யாண கிருஷ்ணா வர்றோம் காலே நரசிம்ம மனரோ நரலோக மனோபிராமம் நரலோக மனோபிராமம் நான் வந்து உன்னை என் மனசை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் சரீரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் என்னுடைய பிராணனை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது இனிமே எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது பூர்ணமா நான் வந்து மனசளவுல நீதான் என்னுடைய பர்தாண்மம் பண்ணிணுட்டேன் இனிமே நீ வந்து என்னுடைய என்னை வந்து உன்னுடைய பொருளா பண்ணிக்கிறது ஓன் பொறுப்பு ஓன் சொத்து இங்க ஒண்ணு இருக்கு நீதான் சுவாமி ஒரு ரத்தனத்தை துளச்சம் தான் அதை தேடணுமே தவிர அப்பேற்பட்ட அருமையான ஸ்திரீ ரத்னம் கன்னியாரத்னமான பிராட்டி நான் இங்க இருக்கும் பொழுது நீ தான் கவலைப்பட்டுன்னு வரணும் சொத்து ஒரு நாளும் கவலைப்படாது சுவாமி தான் கவலைப்படுவான் சொத்தை பத்தி சுவம்னா சொத்து சுவாமினா சொத்துக்கு உடையவன் நீதான் உடையவன் எனக்கு நம்மை உடையவன் நாராயணன் நம்பி என்று நீ தான் என்ன பத்தி நீ கவலைப்படணும் அதனால தன் மே பலுங்கிச்ச பிபோ விதேகி அபிமருசது சைத்யா ஆராத் கோமாயுவன் மிருகபதேர் பலிமம்புஜா ஆத்மாச்ச என்னுடைய ஆத்மாவை என்னுடைய சகலத்தையும் இந்திரியங்கள் உள்பட எல்லாத்தையும் உனக்கு அர்ப்பணிச்சாச்சு அதனால என்ன அத்த விபோ விதேகி நீ வந்து என்னை உன்னுடைய மனைவியாக செய்து கொள்வாய் உன்னுடைய உடமையாக பண்ணிக்கொள்வாய் மா வீரபாகம் அபி சைத்யாராத்து அப்போ உன்னுடைய வீரபாகம் ஒரு சிம்மத்துக்கு வச்சிருந்த இலைய ஒரு இறைய ஒரு நாய் வந்து மோந்து பார்த்துடுத்து அப்படின்னா சிங்கத்துக்கு தானே அசிங்கம் அப்புறம் சிங்கம்னு சொல்லுவானா ஏ அசிங்கமேன்னு கூப்பிடுவா அப்படி இருக்கும் பொழுது மாவீரபாகம் சைத்யா ஆராத்து கோமாயுவன் மிருகபதேர் பலி அம்புஜா உனக்குன்னு பிறந்தவளான என்ன கோபாலனுக்குன்னு பிறந்தவளான என்ன அந்த சிசுபாலன் கம்பிண்டு போனா உனக்குதானே அவமானம் அதனால உன்னுடைய பொருளாக நீ செய்து கொள்வாய் தன் மே பவான் கலு விரத பதி ரங்கஜாயாம் மாத்மா அர்பிதஷ் பவதோத்திர விபோவி தேகி மாவீர பாகம் அபிமருஷத் சைத்யா ஆராத்து கோமா மிருகபதேர் பலிபம் பல ஜென்மாக்களா உன்ன நான் ஆராதனை பண்ணிட்டேன் என்னுடைய எல்லா செயல்களுத்தினுடைய காரணம் எல்லாத்துக்கு காரணம் என்ன சுனிஷ்டிதான் தருமசிய சம்சித்தர் ஹரிதோஷணம்

நாள் பண்ணின பூர்த்தம் இஷ்டம் தத்தம் நான் பண்ணின தான தர்மங்கள் சத்திரம் கட்டினது சாப்பாடு போட்டது பிராமணர்களுக்கு தட்சண கொடுத்தது நியமங்கள் என்னென்ன விரதங்கள் உண்டோ தேவ தேவதைகளை குறிச்சு என்னென்ன பூஜைகள் எல்லாம் பண்ணினேனோ பிராமணர்களுக்கு என்னென்ன உபாசனைகள் எல்லாம் பண்ணினேனோ ஆராதனைகள் எல்லாம் பண்ணினேனோ குரு குருநாதருக்கு என்னென்ன சேவைகள் பண்ணினேனோ அர்ச்சனாதிபிகி அலம் இவர்களுக்கு நான் செய்த அந்த பூஜை அலம் போதும் பகவான் சகா ஆராதி அந்த பூஜையினால அலம் ஆராதிதகா எதி உன்ன நான் வந்து எனப்பா நான் வந்து ஆராதனை பண்ணியிருந்தேன்னா அலம் ஆராதித்தோ எதி கதாகிரஜ ஏத்திய பாணிம் கதாப கதையக்கூடிய உன்னுடைய கையினால என்னுடைய கையினை புடி ஏத்திய பாணி யாரு அப்படின்னா கிருண்ணாத்துமே பாணிம் மே மே பாணிம் கிருண்ணாது என்னுடைய திருக்கரத்தை பிடிப்பாயாக செம்மையுடைய கைகளால் கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி அப்படிங்கறதுதான் சொல்றார் தமகோஷனுடைய என்ன கைய பிடிக்க கூடாது கதாபாணியான கதாதரனான நீ வந்து பிடிக்கணும் அப்பேற்பட்ட ஒரு பிரேமையே உபாசனையே உனக்காக நான் பண்ணியிருந்தேன் நான் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீ வந்து நால மறுநாள் ஸ்வோபா வினித்வம் அஜிதோத்வகனே விதர்பான் ஸ்வோபா வினித்வம் அஜிதா உத்வகனே விதர்பான் குப்த சமேத்திய புருதனா பதி விஃபரீதா நிர்மத்திய மகதேந்திர பலம் பிரசஹ்ய மாம் ராக்ஷசேன விதினோத்வக வீரிய சுல்காம் நீ என்ன உத்வகன கல்யாண காலத்தில் விதர்பானு விதர்ப தேசத்தில் உத்வகனே அந்த விழாவில் அந்த கல்யாணத்தில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா குப்தகா சமேத்திய பிரித்தனா பதிவி படைகள்லாம் சூழ வரணும் உன்னுடைய பரிவாரங்களோடு வரணும் வந்து என்ன பண்ணணும் நிருமத்திய சைத்திய மகதேந்திர பலம் பிரசகிய சைத்தியன் சிசுபாலனுடைய சைன்யம் அதுக்கு அடுத்தபடியா மகதராஜனான ஜராசந்தன் இந்த குண்டர்களை கலக்கணும் இவர்களை சுத்தி அடிக்கணும் அடிச்சே மாம் என்னை ராட்சசேன என்னை நீ வந்து கவ்விண்டு போகணும் அவள்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது எப்படி ஒரு சிங்கம் மத்த மிருகங்கள் எல்லாம் பயந்துண்டு வேடிக்கை பார்க்கும் பொழுது ஒளிஞ்சுண்டு பார்க்கும் பொழுது அந்த சிங்கம் அப்படி தைரியமா வந்து தன்னுடைய இறையை கவ்விண்டு போகுமோ அது போல நீ வரணும் மாம் ராட்சசேன விதினோத்வக வீரிய சுல்காம் ராட்சசேன விதினா உத்வகேன உத்வக என்னை என்னை திருமணம் செய்து கொள் அதுதான் நான் வீரமங்கையா இருக்கிறதுனால எங்க அப்பாவும் அப்பேற்பட்டியரா இருக்கிறதுனால நான் பேடித்தனமா உன்னோட ஓடி வர மாட்டேன் ராத்திரி வந்து நீ பைக்ல வந்து நில்லு நான் ஒரு பொட்டி எடுத்துன்னு வரேன் ஓடி போயிடலாம் அப்படிங்கிறது எனக்கும் ஆகாது உனக்கும் ஆகாது நீ அப்பேற்பட்ட கோழ ஒண்ணும் இல்லையே அப்பேற்பட்ட சக்தி உள்ளவனாச்சே கிருஷ்ணம் அக்லிஷ்டகாரிணம் அப்படின்னு அமித தேஜசா அப்பேற்பட்ட கிருஷ்ணன் அப்பேற்பட்ட தாயார் லோகம் சர்வலோகமும் சர்வலோகம் அழைச்சுன்னு வீரிய சுல்காம் அந்த புறம் அப்படி வந்தா அந்த புறத்துல இருக்கிறவாள் எல்லாம் அடிக்க வேண்டி வருமே அப்பா தம்பிகளை அண்ணாக்களை எல்லாம் அடிக்க வேண்டி வருமே மாமா மாமா கூட இருக்கிறவள் எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் அடிக்க வேண்டி வருமே அவள் எல்லாம் ருக்மிணி எடுத்துன்னு தடுப்பாளே இல்லையா அந்த புராந்தரின் அணிகத்திய பந்து நீ வந்து அந்தபுரத்துல பூந்து என்ன தூக்கினேன்னா ஆபத்து வரும் அதனால உயிர் நாசம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடாது நான் பிறந்தாத்துல அப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது அதனால அந்த புராந்தரின் அணிகத்திய பந்து வாம் உத்வகே கதம் உன்னை நான் எப்படி அப்படி பண்ணாம எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நீ என்னை கேட்கலாம் ஏன்னா நான் உன்னை உள்ள பூந்து உன்னை நான் அங்கேருந்து கிளப்பிண்டு வரும் பொழுது தடுப்பார்கள் அவர்களோட யுத்தம் பண்ண வேண்டிய வரும் அவர்களை அடிக்க வேண்டி வரும் அப்போ அவர்கள் படுநாசம் ஏற்படும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும் பொழுது துவாம் உத்வகே கதம் இத்தி பிரபதாம் உனக்கு நான் உபாயம் பிரபதாமி நானே உனக்கு சொல்றேன் நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன் பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவி பகிர் குலதேவித்ராஜாமு பேயாத்து நவவது நான் புது கல்யாண பெண்ணாக எஸ்யாம் பகிஹி நான் வெளியில வருவேன் கிரகத்தை விட்டு எப்போ அப்படின்னா பூர்வேத்யுரஸ்தி கல்யாணத்துக்கு முதல் நாள் சாஞ்சாலும் மகதி குலதேவி யாத்ரா எங்களுடைய அம்பிகை இருக்காளே பவானி பார்வதி பரமேஸ்வரால தரிசனம் பண்றதுக்கு அம்பாளிடத்துல அனுகிரகம் வாங்குறதுக்கு நான் வருவேன் மலைமகளான கிரிஜா பார்வதியினுடைய கோவிலுக்கு நான் வருவேன் பார்வதி பரமேஸ்வரால சேவிக்கிறதுக்கு வருவேன் அந்த சமயத்துல நீ என்னை அழைச்சுன்னு போயிடல நீ வரல நீ நீ வரல அப்படின்னா நான் சிசுபாலனுக்கு மாலை இடுவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காத நீ யாருங்கறத நான் புரிஞ்சிட்டு இருக்கேன் பிரசாதம் விரத கிரசான் நூறு ஜென்மானாலும் ஆனாலும் உடம்ப அடிப்பேன் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் சொல்லுவேன் கோவிந்தான்னு தான் சொல்லுவேன் உன்னுடைய திருவடிக்குதான் வருவேன் ஆனா சிசுபாலனுக்கு மாலை இட மாட்டேன் ஏன்னா நீ யாருன்னு தெரியும் எஸ்ய அங்கிரி பங்கஜ ரஜகா யாருடைய திருவடி துகள்களை பங்கஜ ரஜகா சனபனம் மகாந்தோ பிரம்மா எடுத்து அதை அந்த பாதத்தை அலம்பி அந்த தீர்த்தத்தை தலையில தெளிச்சுக்கிறார் பிரம்மாவின் பாதத்திலிருந்து ஒழுகிடவனால அவளுக்கு ஞான கங்கை கங்கே கங்கேன்னு திரு திருபுவனத்திலையும் அவளுக்கு பெருமை இருக்கு அது அது ஹரியனுடைய பாத தீர்த்தம் தன்னுடைய பிதாவான பிரம்மாவனுடைய கமண்டல தீர்த்தம் அப்படிங்கிறதுனால தன்னுடைய தாத்தாவான பாத ஹரியனுடைய பாத தீர்த்தம் அப்படிங்கிறதுனால ருத்ரன் அதை சிரசுல வச்சுக்கிறார் பரமேஸ்வரன் ஆயிட்டார் வாஞ்சந்தி உமாபதிரிவ ஆத்ம அவர்களுக்கெல்லாம் தங்களுடைய நிமிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட கர்மாவை பண்ணும் பொழுது நாம் பண்றோங்கிற எண்ணம் பிரம்மாவுக்கு வந்துருத்துனா நான் படைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துருத்துனா உடனே அந்த பகவானுடைய பாத தீர்த்தத்தை எடுத்து தலையில தெளிச்சுண்டு பகவான் என்ன பண்ண வைக்கிறான் அப்படின்னுங்கிற நான்கிற எண்ணத்தை அழிச்சுக்கிறானா வாழ்லாம் ஆத்மதமோபகத் ஐஹி ரு அப்படி இருக்கும் பொழுது எர்ஹி அம்புஜாக்சா தாமரைக்கண்ணா அப்ப கூட அவ்வளவு கஷ்டத்திலேயே அந்த தாமர கண்ண தான் பிரசாதம் கிடைக்கல அப்படின்னா காங்கே தவப்பிரசாதம்னு பாடினார் இது அப்படியே பாடுறார் தசமஸ்கீலைகளை பாடும் பொழுது நாராயண தீர்த்தருங்கிற பிரிவா காங்கே தவ பிரசாதம் அதே இங்க பா பாகவதத்துல தான் சொல்றார் பாகவதமே தான் சொல்றாரு எருஹெம்புஷ நலபேய பவத் பிரசாதம் பிரசாதே சர்வதுக்கான ஹானிஹி அசியோபஜாயத்தே கீத பிரசாதம்னா என்ன கிருஷ்ணன்தான் கிருஷ்ண பிரசாத் பிரசாதம் கிருஷ்ண கிருஷ்ணபக்தியே பிரசாதம் அதனால பவத் பிரசாதம் ஜஹ்யாம அசூன் இந்த உடம்ப நான் அழிச்சுப்பேன் விரதக்ஷஹஹா விரதத்தினால கிருஷம் பண்ணிப்பேன் இலக்கிய அடிப்பேன் ஒரு ஜென்மா இல்ல சத சதஜன்மபிசியா நூறு ஜென்மா ஆனாலும் உனக்கு மாலை இடுவேன் மாலை மாட்டேன் நீ யாருங்கிறது எனக்கு தெரியும் எஸ்யாங்கிரி பங்கஜரஜம் மகாந்தோ மகாந்த மகாந்த் எல்லாம் உன்னுடைய திருவடிக்கு ஆசைப்படுறாப்பா வாஞ்சந்தி உமாபதிரிவ மகாந்த் மகாந்தோ வாஞ்சந்த் உமாபதிரிவ மகாந்தா வாஞ்சந்தி இதனால ஆத்ம தமோபகத்தியை தங்களுடைய செயல்கள் நான் பண்ணினேங்கிற எண்ணத்தை விலக்கிக்கணும்ங்கிறதுக்காக உன்னுடைய திருவடியை தியானம் பண்ணிக்கிறா அப்பேற்பட்ட பரம்பொருள் என்று எனக்கு தெரியும் உன்னை பத்தி அதனால நீ வரணும் அப்படின்னு ஏழு முத்தான ஸ்லோகங்களை எழுதி கொடுத்தார் இத படிச்சார் படிச்ச உடனே பகவானுக்கு பரபரப்பு தாங்க முடியல பகவான் உடனே அதை கேட்டான் கேட்டு பகவான் சொல்றான் எனக்கும் எப்பொழுதும் ருக்மணியை பத்தின சிந்தனை தான் எனக்கு அதனால தத்தாகம் அப்பி தச்சித்தோ எனக்கும் அவளை பத்தின நினைப்புதான் அதனால எனக்கு ராத்திரியில தூக்கம் வரதில்லை எப்படி ருக்மிணி அழைச்சுன்னு வருது அப்படிங்கிற சிந்தனையில தான் நானும் இருக்கேன் அதனால நானும் ருக்மிணியை கொண்டு வரதுக்கு தயாரா இருக்கேன் நான் கிளம்புறேன் நீங்களும் வாங்கோ அப்படின்னு அவரை ஏத்திண்டு பகவான் கிளம்பிவிட்டான் பகவான் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தாருகனை தாருகா அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தான் ரதத்தை தயாரா வச்சுன்றான் தாருகன் உடனே குண்டினத்துக்கு வந்துட்டான் ஆனர் ஆன்தாத்து ஏக ராத்திரேன ஒரே நாள் ராத்திரியில விதர்பா விதர்பதர்ப நகரத்துக்கு வந்துட்டான் விதர்பான்னு அகமத் பகவான் வந்துட்டான் வேகமா வந்துட்டான் அடுத்த குண்டின பதியான ராஜா பகவான் வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னு அதுக்கு முன்னாடி சிசுபாலன் வந்திருக்கான் சிசுபாலனுக்கு பண்ண வேண்டிய மாப்பிள்ளைக்கு பண்ண வேண்டிய வரவேற்பு ஹோமங்கள் எல்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருக்கார் விரத்தங்கள் எல்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்கார் அதுக்குள்ள பகவான் வந்துட்டான் தத்ர சால்வோ ஜராசந்தோ தந்த பக்தரோ விதூரத்தகா ஆஜக் சைத்ய பக்ஷியாக பௌண்டகாத்தியாக சகச வாசுதேவன் வந்திருக்கான் சைத்திய பக்ஷியாக எல்லா சிசுபாலனுக்கு சப்போர்ட் பெரிய அங்க ஒரு குரு உட்கார்ந்து இருக்கு தத்ர சால்வோ ஜராசந்தோ சால்வன் ஜராசந்தன் தந்த பக்திரன் விதூரதஹா கிருஷ்ணராம துஷோ எல்லாரும் ராமகிருஷ்ணர்கள் இடத்துல த்வேஷம் உடையவர்கள் கன்யாம் சைத்தியாய சாதித்தும் எப்படியாவது இந்த குட்டியை சிசுவாலன் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் இத்தன பேர் வந்திருக்கோம் இல்லையா ஸ்ருத்வை தது பகவான் ராமு பகவான் ராமர் பல்ராமண்ணாக்கு தெரியறது திடீர்னு கிருஷ்ணன் வண்டி எடுத்துன்னு போறான் வண்டியா போறான் அப்படின்னு தெரிஞ்சோடன அநேகமா இவன் யாரோ ஒரு குட்டியை தான் போறான் குண்டின் என்னன்னு ஒற்றர்களை வச்சு விஜா விசாரிச்சா குண்டினத்துக்கு போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தம்பி மேல பாசம் அவர் உடனே தான் ஒரு யாதவ சேனையை அழைச்சிட்டு பின்னாடியே புயல் வேகத்துல வந்து அண்ணாவும் சேர்ந்துட்டார் தம்பிக்கு ஒத்தாசைக்கு வந்துட்டார் அதனால கிருஷ்ணம் சைக்கம் கதம் ஹர்த்தும் கண்யாம் கலக சங்கிதா இது அநேகமா கலக சங்கீத கண்டிப்பா சண்டை வரும் இவங்க யாரோ ஒரு குட்டியை தூக்க போறான் கண்டிப்பா இவனை எல்லாரும் வளச்சுருவா தம்பியை தனியா விடக்கூடாது அப்படின்னு தம்பி மேல பாசம் உள்ளவர் கிளம்பி வந்துட்டார் பலேன மகதா சார்தம் பிராத்ருநேக பரிப்புலுதஹா பிராத்ருநேக பரிப்புளுதா தம்பி தன்னுடைய சகோதரன் மேல அப்படி ஒரு ஸ்னேகம் அவருக்கு இல்லையா அப்பேற்பட்ட அண்ணா அண்ணா அவர் அது அதுக்குள்ள துவரித்தா குண்டினம் பிராகாத் அவரும் வேகமா வர்றார் அவரும் யான குதிரைப்படையெல்லாம் அழைச்சின்னு வர்றார் பீஷ்ம கன்யா வரோராகா வராரோகா காங்ஷந்தியாகமனம் ஹரேகே அவள் அதுக்குள்ள ருக்மிணி பகவான் வல்லியே பகவான் வல்லியே பகவான் வல்லியேன்னு துடிச்சுன்னு இருக்கா நாகச்சதி அரவிந்தாக்சோ நாகம் வேத்யம் அத்த காரணம் பகவானும் அல்ல பகவானுக்கு செய்தி போச்சான்னு தெரியல பகவான் வரலியே இன்னும் இன்னும் எனக்கு கல்யாண டைம் நெருங்கிண்டே இருக்கே அப்படின்னு ரொம்ப கவலப்படுறா என்னுடைய சந்தேசத்தை கொண்டு அந்த துஜர் கொடுத்தாரா அந்த பிராமணர் கொடுத்தாரா துர்பகாயா நமே தாத்தா நானு கூலோ மகேஸ்வரா துர்பாகியம் உள்ளவளான எனக்கு மகேஸ்வரன் ஜெகத்துக்கே அப்பாவான பரமேஸ்வரன் இடத்துல அனுகூலமா இல்லையே தேவி வா விமுகா கௌரி எங்க அம்மாவான கௌரியே என்னிடத்துல விமுகமா இருக்காளே தேவி வா விமுகா கௌரி ருத்ராணி கிரிஜா சதி ருத்ராணியானவள் கிரிஜாவான கௌரி என்னிடத்துல விமுகமா இருக்காளே கண்ணனை எனக்கு காட்டலையே ஏவம் சிந்தைய தீபாலா கோவிந்த கிருதமான சா இப்படி கோவிந்தனால அபகரிக்கப்பட்ட ஹிருதயம் உடையவர்களா இருக்கக்கூடியவளாக பாலா இந்த குழந்தே கலா குலே கண்ண ஜலம் கட்டிந்து அழுது நூக்காந்து என்னுடைய குலதேவதைகளான பார்வதி பரமேஸ்வரால் கண் தொடர்ந்து பார்க்கலையே ஏவம் வத்வா பத்வா பிரதீக்ஷந்தியாக கோவிந்தாகமனம் இருப்பேன் கோவிந்தன் வரான் அப்படிங்கிறது அவளுக்கு சனங்கள்னால தெரிஞ்சது புஜோ நேத்திரம் அஸ்புரன்னு அவளுக்கு இடது தொட வாம ஊருகு புஜோ இடது கை நேத்திரம் இடது கண் இதெல்லாம் அஸ்புரன்னு இதுல ஒரு துடிப்பு ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது அதனால அந்த அங்க அந்த இது பார்த்து இது இவளுக்கு இந்த இது ஏற்பட்டுட்டே இருக்கும் பொழுது அந்த பிராமணரை தரிசனம் பண்ணினான் அந்த புரச்சரியும் தேவியும் ராஜபுத்திரியும் ததர்சக அந்த மகாத்மா வந்துட்டார் அத்த கிருஷ்ண வினிர்திஷ்டகா சயேவ திவிஜசத்தமகா அந்த எந்த எந்த பிராமணர் திஜசத்தம அந்த கடிதத்தை எடுத்துன்னு போனாரோ அவர் வந்துட்டார் அவரை தரிசனம் பண்றா சதாம் சாத்தம் பிரகிருஷ்டவதனம் அவ்யிராத்மதி சதி ஆலட்சிய லட்சணமா விஜா சம அபிருச்சத்து சுச்சிஸ்மிதா தஸ்யா ஆவேதயத் பிராப்தம் சசம்ச எதுனந்தனம் பகவான் வந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்தை அவர் அவர் சைகையினால தெரிவிச்சுட்டு போயிட்டார் தமாகதம் சமாஜ்யாய வைதர்பி ஹிருஷ்டமானசா பசந்தி பிரியூ தெரிஞ்சவள் வைதர்பிஷ்டமான சந்தோஷம் பிராமணர் அங்கேருந்து தூரத்தை அவருடைய சத்தம் கேட்டது ஓடி வந்து உபரியில பார்த்தா அவர் கைகளை பார்த்து கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா என்று அவருடைய அந்த ஆட்டத்திலையும் பாட்டத்திலையும் அவர் போடுற ஜால்ராவிலையும் தெரிஞ்சு விட்டா பகவான் வந்துட்டான் கண்ணன் வந்துட்டான் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டார் ஆத்மோப நயனம் பிரதி ஆத்ம உபநயனம் பிரதி பகவானியே அழிச்சுன்னு வந்துட்டார் அவர் சமாகதம் சமாக்யாயே வைதர்பி ஹிருஷ்டமான சா சாட்சாது மகாலட்சுமி தாயா ஆனா பகவானே அழைச்சின்னு அந்த குருநாத்திற்கு என்ன கொடுக்க முடியும் அதனால ந பசியந்தி பிராமணாயே பிரியம் அந்நிய நனாம சா சாட்சாது லோகத்துக்கே படியளக்கிற தாயாரா இருந்தும் அந்த பகவான அழைச்சின்னு வந்த அந்த குருநாதனுக்கு அந்த பாகவதனுக்கு என்னடா மரியாதை பண்ண முடியும் என்ன கைமாறு பண்ண முடியும்னா நமஸ்காரம் பண்ணினாள் பிரியம் அந்நிய நனாம சா ந பசியந்தி பிரியம் அந்நியத்து அவள் வேற எந்த பிரியத்தையும் பார்க்கவில்லை பிராமணாயே அந்த பிராமணருக்கு என்ன செய்தாள்னா நனாம சா சாட்சாது மகாலட்சுமி தேவி அந்த பாகவதருக்கு நமஸ்காரம் பண்ணி அப்படிதான் என்ன அர்த்தம்னா தெய்வமே ஆனாலும் குருநாதனுக்கு நமஸ்காரம் பண்ணிதான் ஆகணும் கடன்படுறதுதான் வழி வேற ஒண்ணும் வழி கிடையாது அப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணம் ஆகதமாக விதர்பபுரவாசினகா ஆகத்திய நேத்ராஞ்சல் பபுஸ்தன் முகபங்கஜம் எல்லாரும் கண் கண்ணில் ஜலம் விட்டார்கள் விதர்ப்ப தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கிருஷ்ணன் வந்துட்டான் கிருஷ்ண வந்துட்டான் கிருஷ்ண வந்துட்டான்னு அவ எல்லாரும் கிருஷ்ணனை தங்களூர் மாப்பிளையா நினைச்சிட்டு இருக்கான் கிருஷ்ணம் ஆகதமா கர்ணியே விதர்ப்ப புறவாசினா கல்யாணம்னா அந்த காலத்துல ஒரு நகரமே விழாக்கோலம் பூண்டு இருக்கும் கிராமங்களிலே உண்டு அந்த காலத்துல பொதுவாக எங்கூர் பக்கம்லாம் சொல்லுவோம் எங்கூர் மாப்பிள எங்கூர் மாப்பிளையன்னு சொல்லிட்டு இருப்பா அப்படிங்கம்பொழுது பகவானே விதர்ப்ப தேசத்துக்கு மாப்பிளையா வரும்பொழுது எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கிருஷ்ணமாக கர்ணியே விதர்புரவாசி ஆகத்திய நேத்திராஞ்சலி பபு தன்முகவி பரா இவனுக்கு மனைவியாக கூடிய யோகியத ருக்மிணிக்கு தான் இருக்கு வேற யாருக்கும் கிடையாது அசௌ அபி அனவத்தியாத்மா வைஷ்மியா சமுச்சி தி பேர்பட்ட பகவான்

கிஞ்சி சுச்சரித்தம் என்னது அணு கிருண்ணாத்து கிருண்ணாத்து வைதர்பியா பாணிமச்சு நாங்க பண்ணின ஏதாவது கொஞ்சம் புண்ணியம் எந்த ஊர்ல இருக்கிறவா பண்ணின எல்லாருடைய புண்ணியத்தையும் நாங்க சமர்ப்பிக்கிறோம் எங்களுடைய குழந்தையான ருக்மணியை இந்த பகவான் கைபிடிக்கணும் இப்படி ஒரு பிரார்த்தனை ஏவம் பிரேமகலாபத்தாக வதந்தி ஸ்ம புரவ் கசகா கன்யா சாந்தபுராத் பிராகாத் வடைர் குப்தாம்பி காலயம் நல்ல சோல்ஜஸ் எல்லாம் புரொடக்ஷன் கொடுக்க இதுக்குள்ள ருக் பண்ணி கிளம்பிவிட்டா டிரஸ் பண்ணிடுது வந்து அவாளுடைய குல தெய்வம் அந்த குல தெய்வத்தை வணங்குறா பருவதி பரமேஸ்வரால் தான் என்ன பிரார்த்தனை அப்படின்னா பவானி வந்தியான் சக்ருகு பவ பத்மீம் பவான் விதாம் அவளுக்கு பவானீம் பவ பத்னீம் பவ அன்விதாம் பரமேஸ்வரனையே அனுஷ்டிக்கிறவள் அவன் அனுசரிக்கிறவள் அவர் அனுஷ்டிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையோ அப்பேற்பட்ட வாய் திறந்து பேச மாட்டார அப்பேற்பட்டவரை அனு அனுசரிச்சிருக்காளே கொடுத்தனம் பண்றாளே பவானீம் வந்தை வந்தியான் சக்ருகு பவானிய நமஸ்காரம் பண்ணினாள் பவானி வந்தியான் சக்ரு பவபத்னி பவான்வின யுதாம் சிவாம் குழந்தையோட சோமாஸ்கந்தர் ஒரு பக்கம் கணேசர் ஒரு பக்கம் முருகன் புருஷனோட இருக்கா பார்வதி பரமேஸ்வரால் இருக்காளாம் அதனால சந்தான யுதாம் சிவாம் சிவனோடு கூடியவள் அதனால சிவாம் அப்படின்னு தான் இங்க சிவாம்னு சொல்றாள் பூயாத் என்ன பிரார்த்தனை அப்படின்னா பூயாது பதிர்மே பகவான் கிருஷ்ணகா தது அனுமோ தாம் கிருஷ்ணனையே எனக்கு பதியாக அருளி செய்வார் அங்க எப்படி சுதம் தேவி சுத்தம் தேவி நமஹா என்று காத்தியாயினி மகா அந்த காளி தானே வா அந்த கோபிகைகள் எந்த காளிய பூஜை பண்ணினாலோ அந்த காளிய தானே இங்கே அம்பிகையா சொல்றா நமசே துவாம் அம்பிகே அபீஷ்ணம் உன திருப்பி திருப்பி நமஸ்காரம் பண்றேம்மா சுவசந்தான யுதாம் சிவாம் ஊயா பதிர்மே பகவான் எனக்கு நந்தகோபசூதனை எனக்கு பகவானை எனக்கு பதியாக செய்வாய் தாம் கிருஷ்ணனை எனக்கு கணவனாக அடைவதற்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி கண்ணீர் விட்டுண்டு வெளியில வரா அங்க இருக்கக்கூடிய பிராமண பத்தினிகளுக்கெல்லாம் செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் பண்றா அப்புறமா அம்பிகைக்கு பண்ண வேண்டிய பூஜையில கலந்துக்கிறா வெளியில வரா ஆச்சரியமா வர்ணிக்கிறார் தாம் தேவமாயாம் விவ வீரமோகினி சுமத்யமாம் குண்டல மண்டிதானனாம் சியாமாம் நிதம்ப நிதம்பார்ப்பித ரத்தனமே கலாம் இடுப்புல வந்து அழகான ரத்தன மேக்கல ஷியாமாம் எப்படி இருக்காள்னா ஷியாமாம் வியஞ்சஸ்தனீம் குந்தள சங்கிதேக்ஷனாம் சுச்சிஸ்மிதாம் சிரித்த முகம் குட்மலாம் தீம் கலகம்சகினி அம்சபட்சி நடந்து வரா மாதிரி கலகம்ச கலகம்சகினி பதாச்சலந்தீம் பதங்களை அதச்சு அசச்சு வரா விலோக்கிய வீராக முமுகு சமாகதாக அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்து அப்படியே வாயை பொழந்து நிக்கிறான் வாயில ஈ பூந்தது தெரியாமல் நிக்கிறான்

இறங்கி பொழுது தன்னுடைய அந்த அந்த பின்னாடி இருக்கும் இடத்துல ான்வான்ப்தகவான் கருடக்குடி பறக்கிறது சுபர்ண லாஞ்சனையோட பகவான் நிற்கிறான் நீலமேக சாமலனாக பீதாம்பர தாரியார் தாம் ராஜகன்யாம் ரதமாருரக்ஷீம் ஜகார கிருஷ்ணோதாம் சமீக்ஷதாம் ரதம் சமாரோப்ப சுபர்ண லக்ஷணம் ராஜன்ய ராஜன்யசக்ரம் பரிபூய மாதவகா கடகட கடகடன்னு ஏறினா ரதத்துல ஏறினா கப்புன்னு கைய கொடுத்து தூக்கினா பக்கத்துல உட்கார வச்சான் தாருகான்னா ஜல் 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 ரதம் ஓடி போயிட்டான் பின்னாடி இந்த குண்டர்கள்லாம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கழிச்சுதான் முழிச்சுட்டான் இந்த ஆச்சரியமான காட்சியை பார்த்து பின்னாடி ஓடி வரான் லொங்கு லொங்குன்னு ஓடி வரான் ஓடி வரும் ஓடி வந்தா பிடிக்க முடியுமா அவெல்லாம் கூலிக்கு மாறடிக்க வந்தவா கொஞ்சம் தூரம் ஓடி வந்து திரும்பி விட்டான் எல்லாம் ஊருக்கு திரும்பிட்டான் தத்தோயூ ராம புரோகமை பின்னாடி கோஷ்டியும் பின்னாடி போறதுக்காக போறது ஜராசந்தனுடைய வசத்துல இருக்கிறவள்லாம் அதாவது தாங்க முடியல பின்னாடி அவளால போக முடியல அவள் திரும்பி விட்டா திரும்பி வந்துட்டா அவள்லாம் பகவான் அதை அவளை கவர்ந்துண்டு போயிட்டான் கிட்டுன்னு கவர்ந்துண்டு போயிட்டான் பகவான் போயிட்டான் திரும்பி இவர்கள்லாம் வரார்கள் எல்லாம் கல்யாணம் நின்று போயிடுச்சு கல்யாணம் நின்று போயிடுத்து ஒரு கோஷ்டி துரத்தின்னு ஓடி இருக்கான் பகவான அதுக்குள்ள ஒருத்தன் வந்தான் அவன் போய் அவன் ஜராசந்த கொஞ்சம் தூரம் போனவன் திரும்பி வந்தான் அங்கேருந்து திரும்பி வந்து இவனை பின்னாடி கைய வச்சான் இவன் ருப்பிணிதான் நினைச்சுன்னு வந்தா பின்னாடி ஜராசந்தம் வந்து நிக்கிறான் சிசுபாலனை இப்ப தேத்தணும் மனச ஏன்னா அவனை மாப்பிள்ள மாப்பிள்ளை அழப்பெல்லாம் வச்சு அவனை குதிரையில ஏத்தி கொண்டு வந்திருக்கா அவனை பராத்தி எல்லாம் அவனுக்கு அவன் மாப்பிள நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவனுக்கு இப்ப கல்யாணம் இல்ல அவன் கல்யாணம் பண்ணிக்கிற குட்டியை வேற ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னா அதோட அவமானம் அவனுக்கு எதுவும் கிடையாது அதனாலே சிசுபாலனை சமாதானப்படுத்தணும் போபோ புருஷசார்தூலா அவன் சொல்றான் கிட்ட புருஷ புருஷசார்தூலா தௌர்மனசியமிதம் கஜ உன்னுடைய துர்மன உன்னுடைய அழுகைய முதல்ல விடுறா விடுறா நீ என்னது உலகத்துல நல்லது கெட்டதுனே எதுவும் கிடையாதுடா வெற்றி தோல்வினே எதுவும் கிடையாது ரிசல்ட் ஒண்ணுதான் ஒரே ரிசல்ட் அது ஒத்தனுக்கு ஜெயம் இன்னொத்தனுக்கு அப்பஜெயம்டா ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம் மாறிடா அதெல்லாம் வந்து நீ வந்து கவலைப்படக்கூடாதுரா தோல் தோல்விங்கிறது வந்து முதல் தடவை தான் நமக்கு கசக்கும் தெரியுமா உனக்கு இன்னொன்னு கேளு சௌரேகே சப்ததசாகம் வை சம் யுகானி நான் வந்து எவ்வளோ தர சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா சௌரேகே சூரசேனனுடைய பேரனா இருக்கிறதுனால சௌரின்னு பேர் சௌரேகே சப்ததசாகம் பதினேழு தடவை நான் சண்டை இருக்கேன் தெரியுமா உனக்கு நான் எவ்வளவு யுத்தத்தை அழைச்சின்னு வந்து எவ்வளவு பேரை அழைச்சின்னு வந்து யுத்தம் பண்ணியிருக்கேன் தெரியுமா பதினேழு தடவை நான் தோற்று போயிருக்கேன் பதினெட்டாவது தடவை கூட கிருஷ்ணன் ஓடி போயிட்டான் நான் அவனை ஜெயிக்கேன்னு நினைச்சேன் கிருஷ்ண மறுபடியும் வந்துட்டான் நான் ஒரு தடவையாவது ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் பத்தியா நான் ஃபீலே பண்ண மாட்டேன் அதனால இதெல்லாம் ஈஸ்வரனுடைய உண்மையாக சொல்றான் ஜெராசந்தர் அவனுக்கு ஜெராசந்திரன் மகா கட்டிகாரம் அழகான சமயத்துல வேதாந்தத்தை உபதேசம் பண்றான் அதனால உனக்கு அடுத்தது ஒரு கல்யாண நிச்சயம் ஆகும் அந்த குட்டியும் கூட கிருஷ்ணன் தூக்கின்னு போயிடுவான் இப்படியே உனக்கு ஒரு நாலஞ்சு கல்யாண நிச்சயம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு நடந்தா நடக்கும் இல்லையனா நீ இப்படியே இருக்க வேண்டிதான் உன் தலையில எழுத்து அதனால இப்ப நீ கவலைப்படாத இந்த இடத்த விட்டு கலம்பு அப்படின்னு அவனை சொன்னான் ருக்மிணி ருக்மி வந்தான் ருக்மிய சிசுபாலன் கண்டபடி திட்டினான் ஏண்டா எனக்கு ஆசை காட்டி தங்கையை தரேன்னு கூப்பிட்டு வந்துட்டு உன் தங்கையை வேற எவனும் தூக்கின்னு போயிட்டான் கிருஷ்ணன் தூக்கின்னு போயிட்டான் நான் அப்பவே சொன்னேன் அப்ப இந்த குண்டன்லாம் இந்த ஜராசந்தன்லாம் சேர்ந்து நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான்டா நேற்றுக்கு இந்த பவுன்ரங்க வாசுதேவன் இந்த சால்வன் எல்லாரும் சேர்ந்து நான் பாத்துக்கிறேன்டா சிசுபாலா நான் பாத்துக்கிறேன்மா இன்னைக்கு போயிட்டாலே தூக்கி நான் என்ன பண்ணுவோம் ஏய் நான் போய் சொல்லலடா என்னடா நான் பார்த்தேன்டா நாங்களாம் காளி காளி கோயில் வாசல்ல நின்று பார்த்தோமே கிருஷ்ணா அழகா அந்த கருட கொடியோட வந்து நின்னா எப்படி இருந்தான்னு தெரியுமா இன்னைக்கு ட்ரெஸ் என்ன அழகான மேல பட்டாட கிருஷ்ணம் அந்த மயில் பீலி அசைற அழகு என்ன இந்த தாமரை கண்கள் என்ன அந்த குட்டி அவ உள்ளேந்து வந்தவன் நாங்க அவ்வளவு பேர் இருக்கோம்டா கரெக்டா கிருஷ்ணனை கண்டுபிடிச்சுட்டாடா பாத்தோம்டா அவ கிடுக்குடுன்னு இறங்கி அந்த வண்டி கிட்ட போறா அவன் இடுப்புல கை கொடுக்குறான் தூக்கி பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான் ஜல் ஜல் ஜல்லு வண்டி போச்சுரா நாங்க சொன்ன சொல் மாறலடா கிருஷ்ணன் தூக்கின்னு போனதை நாங்க பார்த்தோம் என்னடா இப்படி சொல்ற அதுதான்டா ஜோடி நன்னா இருந்ததுதான் ஜோடி நன்னா இருந்தது ருக்மிக்கு மகக்கோ வந்தது எல்லா பெயர்களும் சாப்பிட்றதுக்கு வந்து திருட்டினான் உடனே சபதம் பண்ணினான் கிருஷ்ணனை ஜெய்கியன் என் தங்கையை கொண்டு வராம நான் போக மாட்டேன் குண்டினம் ந பிரவேக்ஷாமி அப்படின்னு சபதம் பண்ணி பகவான துரத்தினான் பகவான் மேல அஸ்திரப் பிரயோகங்கள் பண்ணினான் பகவான் அவனை பிடிச்சுட்டார் பிடிச்ச அவனை வதம் பண்ணணும் அப்படின்னு அவனை வதம் பண்றதுக்கு போறார் உடனே பல்ராமண்ணா வந்து தடுக்கிறார் பல்ராமண்ணா தடுத்து இது மாதிரி நம்ம முக்கியமான பந்தம் அச்சினங்கிற பந்தம் ரெண்டாவது இந்த குழந்தை வாழற அன்னைக்கு அவன் அண்ணா அந்த மாதிரி ஒரு துக்கம் ஏற்படக்கூடாது அதனால நீ அவனை வபனம் பண்ணி அவனை விட்டுடு அப்படின்னு சொன்னோட அவனை உயிரோட விட்டுடு அப்படின்னு சொல்றார் அவனை எங்கேயும் தலை காட்டக்கூடாது ஏன்னா அவன் இப்போ விட்டுட்டாம என்ன பண்ணுவான் அப்படின்னா நேர ஊருக்கு போய் இன்னொரு கோஷ்டி அழைச்சுன்னு வருவான் அதனால அவனை குஞ்ச நாள் வெளியில தலகாட்டாம இருக்கணும் அப்படின்னு பண்றதுக்கு என்ன அப்படின்னா குஞ்ச நாள் அவன் மண்டைய கண்ணா பண்ணான்னு மழிச்சுட்டோம் அப்படின்னா அவன் முடி வளர்றதுக்கு ஒரு மூணு மாசம் ஆகும் அது வரைக்கும் அவன் தலையில தூண்ட போட்டுன்னு தான் இருக்கணும் அதனால அவனை கண்ணா பண்ணான்னு கோணல் மாணலா இந்த காலத்துல ஏதோ ஒரு ஸ்டைல்னு சொல்றாளே அந்த மாதிரி கோணா மாணான்னு தலையை வெட்டி ஊட்டியில புல்லு வெட்டுற மாதிரி வெட்டி அவனை விசர்ஜனை பண்ணி விட்டுட்டார் பகவான் அவன் ஓடிவிட்டான் அவன் போஜக்கட்டம் அப்படின்னு ஒரு ஊரை அமைச்சுட்டான் இருந்து லெட்டர் போட்டான் அவ அப்பாவுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்புறது இங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கேன்னா அவர் நீ இந்த ஊர் பக்கம் வந்துடாத அங்கேயே இருந்தார் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு பகவான் அவளை அந்த இடத்துல பல்ராமன்னா ருக்மிணி தாயாருக்கு ஒரு உபதேசம் பண்றார் இன்னும் கவலைப்படாதமா இது வந்து க்ஷத்திரியாளுடைய வாழ்க்கையில இது நித்திய நிகழ் ஆத்மாங்கிறது நிலையானது சரீரம்ங்கிறது அழியக்கூடியது பணத்துக்காகவும் பொருளாக பொருளுக்காகவும் தேசத்துக்காகவும் ஸ்திரீகளுக்காகவும் யுத்தம் பண்றது பிராணம் போறது சொந்த அண்ணா தம்பிகளுக்குள்ளேயே யுத்தம் வந்துடும் இதெல்லாம் வந்து க்ஷத்திரியர்களுடைய ஒரு மரபு இப்படிதான் பிரஜாபதியான பிரம்மா எழுதி வச்சிருக்கார் அதனால இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை அதனால அண்ணாவை நினைச்சு நீ வருத்தப்படாத எல்லாம் அதது அது சரியா போயிடும் அப்படின்னு அவளை மனசு சமாதானப்படுத்தி நம்ம மாத்துக்கு வாழ வர குழந்தை முதல் நாளே இது போல யுத்தம் அண்ணாவை கொல்றதுக்கு போறாளே இவ அப்படிங்கிற ஒரு துர்மனசு அவளுக்கு ஒரு மனசுல ஒரு கிளேசம் ஏற்படக்கூடாது அப்படின்னு பல்ராமன்னா ருக்மிணி பிராட்டிய சமாதானப்படுத்தினார் இப்படிதானே இருக்கணும் வேதாந்த கிரந்தம் தான் இருந்தாலும் ஒரு பெரிய மச்சினர் மாத்துக்கு வாழ வரா அப்படிங்கும்பொழுது அவருக்கு ஒரு கிளேசம் வரக்கூடாது தம்பி பொண்டாட்டிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறை உள்ள ஒரு அண்ணா அழகா அது காட்டுறார் பாகவதத்துல அது அந்த புத்திமந்தி அழகா சொல்றார் அதனால பகவானே போய் சொல்றார் பகவான் பல்ராமண்ணாவே சொல்றார் அழைச்சின்னு நேர வந்துட்டா அழைச்சின்னு வந்தா பகவான் கொண்டு ஒப்படைச்சுட்டான் தாயாரை ஒப்படை சுட்டான் ஹரணம் சுருத்துவான் கீயமானம் ததஸ்ததா எல்லாரும் சந்தோஷப்படுறா முதல் கல்யாணம் கிருஷ்ணனுக்கு இல்லையா சாட்சாது மகாலட்சுமி தாயாரையே அழிச்சுன்னு வந்திருக்கான் ஸ்ரீயப்பதியான கண்ணன் ராஜானோ ராஜகன்யாச்ச பபூச விஸ்மிதாராம் அபூத்ராஜன் கசாம் அப்படியே ஆனந்தால பொங்கித்து ருப்பிணியா ரமையோ பேதம் திருஷ்டுவா கிருஷ்ணம் ஸ்ரீ அஃபிம் இப்பதான் ஸ்ரீ அஃபதியாய் மகாலட்சுமி தாயாரோட சேர்ந்து பகவான் ருக்மிணி கல்யாண கோபாலம் அப்படின்னு பகவான் கல்யாண கோபாலனாக பகவான் காட்சி தரான் ஆயிரங்கால் மண்டபத்துல எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய சமயத்துல சர்வ தேவதைகளும் பிரம்மாவே வந்திருக்கக்கூடிய சமயத்துல சர்வ புண்ணிய கஷேத்திரங்களும் சர்வ புண்ணிய நதிகளும் சர்வ தீர்த்தங்களும் சர்வ கிரகங்களும் சர்வ ரிஷிகளும் சர்வ ரிஷி எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையில பகவான் ருக்மிணி பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிற ஆச்சரியமான ருக்மிணியா ரமயோபேதம் திருஷ்டுவா கிருஷ்ணம் சிரியப்பதின் என்று சிறியாய் அப்படின்னு பகவான் தாயாரோட சேர்ந்து இருக்கான் யாரெல்லாம் இந்த அதிபுண்ணியமான இந்த கதையை கேட்கற பாக்கியம் கிடைச்சதோ அவளுக்கு தாயாருடைய கிருபையும் பகவானுடைய கிருபையும் பூர்ணமா உண்டாகும் அப்படிங்கிறதுனால கல்யாண கிருஷ்ணா கமனீய கிருஷ்ணா காளிய நர்தன ஸ்ரீ கிருஷ்ணா 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 கல்யாண கிருஷ்ணா கமனீய கிருஷ்ணா காளிய நர்தன ஸ்ரீ கிருஷ்ணா பகவான் கல்யாண கோபாலனாக நம்மளுடைய ஹிருயத்தில் நமக்கு காட்சி தரான் அப்படின்னு மேற்கொண்டு பகவானுடைய லீலைகள் மேலும் விஸ்தாரமா சொல்லப்படும் கோபிகா ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే రామ 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 హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే రామ 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 హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే